தமிழர்களே, இன்று நாங்கள் தரமாறு செய்முறை தொழில்நுட்ப திறன்கள் என்ற பாடத்தில் விவசாயம் என்ற துறையின் ஊடாக கற்க உள்ளோம். அந்த வகையில் நாங்கள் விவசாயம் என்ற துறையின் ஊடாக 1.2 கண்ணை கவரும் அலங்கார தாவரங்கள் என்ற பகுதியை பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் தேர்ச்சியை அவதானிப்போம். தேர்ச்சி இருக்கும் வளங்களை பயன்படுத்தி பயிர் நிலத்தை விருத்தி செய்வர். இருக்கும் வளங்களை பயன்படுத்தி பயிர் நிலத்தை விருத்தி செய்வர். தேர்ச்சி மட்டம் 1.2 வகுப்பறை சுற்றுப்புறத்தை அலங்கார இலை தாவரங்களாலும் பூக்கள் பெறுவதற்காக வளர்க்கப்படும் தாவரங்களாலும் அழகுபடுத்துவர். வகுப்பறை சுற்றுப்புறத்தை அலங்கார இலை தாவரங்களாலும் பூக்கள் பெறுவதற்காக வளர்க்கப்படும் தாவரங்களாலும் அழகுபடுத்துவர் என்ற தேர்ச்சி ஊடாக இன்று நாங்கள் கற்போம். இந்த தேர்ச்சி ஊடாக நீங்கள் கற்பதனால் சில கற்றல் பேறுகளை அடைகின்றீர்கள். அந்த வகையில் நாம் அடைகின்ற கற்றல் பேறுகளை நோக்குவோமானால், முதலாவதாக அலங்கார இலை தாவரங்களையும் பூக்களையும் பெறுவதற்காக வளர்க்கப்படும் தாவரங்களையும் அவற்றின் தோற்ற பாங்குகளின்படி தெரிவு செய்வர். இரண்டாவது கற்றற்பேறாக சாடியில் வளர்க்கப்பட்ட தாவரங்களை சரியாக பராமரித்து வருவர். மூன்றாவது கற்றற்பேறாக அழகிய தோற்றம் கிடைக்கும் வகையில் சுற்றுப்புற தாவரங்களை கொண்டு அழகுபடுத்துவர் போன்ற கற்றல் பேர்களை நாங்கள் இந்த அழகின் ஊடாக பெற உள்ளோம். இப்போது நீங்கள் அவதானிங்கள் பிள்ளைகளே இந்த படத்தை. இந்த படத்தில் பாருங்கள், ஒரு சாதாரணமாக புதிதாக கட்டப்பட்ட ஒரு வீடு ஒன்று காட்டப்படுகின்றது. இந்த வீட்டிற்கும் நீங்கள் இப்ப அவதானிக்கின்ற இந்த வீட்டுக்கும் நீங்கள் நிறைய வித்தியாசத்தை அவதானிக்கிறீர்கள். இந்த முதல் நாங்கள் பார்த்த வீட்டின் சுற்றுப்புற சூழலை நீங்கள் அவதானியுங்கள். முதல் நாங்கள் பார்த்த இந்த வீட்டின் சுற்றுப்புற சூழலையும் நீங்கள் இப்ப பார்க்கின்ற அடுத்த அதே வீட்டின் சுற்றுப்புற சூழலையும் நீங்கள் அவதானியுங்கள். இதை நீங்கள் அவதானிக்கும் ஊடாக, இந்த படத்தின் ஊடாக பல்வேறு வகைப்பட்ட தாவரங்கள், அதாவது இந்த வெளிப்புற சுற்றாடலை செழுமையாகவும் அலங்காரமாகவும் உருவாக்கும் பண்புகள் நாங்கள் பார்க்கும் போது, இங்க வந்து இந்த வெளிப்புற சுற்றாடல் முதல் நாங்கள் பார்த்த அந்த வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் உள்ள நாங்கள் சுற்றுப்புறத்தை நாங்கள் அவதானிக்கும் போது, அங்கே பாருங்கள், இந்த தாவரங்கள் உள்ள பல்வேறு பண்புகள் மூலம் இடத்தை கவரக்கூடியதாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வீட்டை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் என்னென்னா பிள்ளைகள், அந்த பல்வேறு வகைப்பட்ட தாவரங்களால் அந்த வீடு அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அப்ப எங்களுக்கு, நாங்கள் அந்த வீட்டை பார்க்கும் போதே, எங்களுக்கு அந்த முதல் வீட்டை பார்க்கும் போதும் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கும் போதும் எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு கவர்ச்சித்தன்மை, ஒரு சந்தோஷம், அதை பார்க்கணும் என்ற ஒரு தூண்டல் ஒன்று எங்களுக்கு ஏற்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், அந்த தாவரங்களில் இருக்கின்ற சில பண்புகள் எங்களை தூண்டுகின்றது. அந்த வகையில நாங்கள் பார்க்கும்போது பிள்ளைகள், தாவரங்கள் உள்ள பல்வேறு பண்புகள் மூலம் இடத்தை கவரக்கூடியதாக அமைந்துள்ளது. பல்வேறு தாவரங்களை குறித்த இடங்களில் வைப்பதன் மூலம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நீங்க பாருங்கோ, அங்க கொடி தாவரங்கள் இருக்கின்றது, தூங்குகின்ற தாவரங்கள் இருக்கின்றது, செடிகள் போன்ற தாவரங்கள் இருக்கின்றது. பாருங்கோ, பல்வேறு வகைப்பட்ட தாவரங்கள் அங்கு காணப்படுகிறது. அந்த பல்வேறு வகைப்பட்ட தாவரங்களை நாங்கள் அவதானிக்கும் போது, குறித்த இடங்களில் வைப்பதன் மூலம் அந்த பல்வேறு வகைப்பட்ட தாவரங்களை நாங்கள் எந்தெந்த இடத்தில், பொருத்தமான இடத்தை நாங்கள் வைக்கும் போது அலங்கரிக்கப்பட்டுள்ளது, அது எங்களை கவர்ச்சியாக, எங்களை கவரக்கூடியதாக, எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த இடங்களுக்கு பொருத்தமான தாவரங்களை தேர்ந்தெடுத்து நடும் அழகின் மூலம் அந்த சுற்றாடல் விருத்தி அடையும். அந்த சுற்றாடல், அந்த சுற்றுப்புறம், அந்த வீட்டின் சுற்றுப்புற சூழலாக இருக்கலாம், பாடசாலையின் சுற்றுப்புற சூழலாக இருக்கலாம், அல்லது ஒரு பொது நிறுவனத்தின் சுற்றுப்புற சூழலாக இருக்கலாம். நாங்கள் எவ்வாறு அந்த தாவரங்களை நாங்கள் வித்தியாசமாக நாங்கள் அதை அவதானித்து அந்த இடங்களுக்கு பொருத்தமான தாவரங்களை பொருத்தமான இடங்களுக்கு வைக்கும் போது
அது மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதா இருக்கிறது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க பல்வேறு வகைப்பட்ட தாவர இயல்புகளை கொண்டது, அதாவது கொடி, தொங்கும் தாவரம், குட்டியான தாவரம், கொடியாக படருகின்ற தாவரம் அங்க காட்டப்பட்டிருக்கிறது பாருங்க படத்தை. மீண்டும் நாங்கள் அந்த பாடத்தை பார்க்கும்போது அங்க பாருங்க தொங்குன்ற தாவரங்கள் இருக்கின்றது. அந்த வீட்டின் அந்த ஜன்னல் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கிற தாவரங்கள், தொங்குகின்ற தாவரங்கள் இருக்கின்றது. அந்த கொடியாக அந்த வாசலை அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த கொடி தாவரம் ஒன்றை நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னா அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டின் முன் வாசல் புறம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. செடி தாவரங்கள், நாங்கள் போகின்ற அந்த படிக்கற்களால போகின்ற அந்த வீட்டுக்கு போகின்ற பாதைகள் செடி தாவரங்களாக, அப்படி செடி தாவரங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு, அந்த கற்களுக்கு இடையில புற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்கள் பாருங்க பல்வேறு வகைப்பட்ட தாவரங்கள், அதாவது கொடி தாவரங்கள், தொங்கு தாவரங்கள், குட்டையான தாவரங்கள் போன்ற பல்வேறு வகைப்பட்ட தாவரங்கள் மூலம் அந்த வீடு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அவதானிக்கிறேன். ஆகவே நாங்கள் பிள்ளைகளே இந்த தாவரங்கள் இயல்புகளை வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த கண்ணை கவரக்கூடிய நாங்கள் அழகான ஒரு சுற்றுப்புற சூழலை அமைப்பதற்கு இன்று நாங்கள் கற்றுக்கொள்வோம். அவ்வாறு நாங்கள் கற்றுக்கொள்வோமானால் எங்களுக்கு இந்த சில வகையான தாவரங்களை பற்றி நாங்கள் அறிந்திருப்பது நல்லது. அந்த வகையில் கவர்ச்சியான தோற்றத்தை தரக்கூடிய இந்த அலங்கார தாவரங்களை நாங்கள் இரண்டு வகையாக வகைப்படுத்துவோம். இரண்டு வகையாக நாங்கள் வகைப்படுத்தும் போது பிள்ளைகளே, ஒன்று அலங்கார இலைத்தாவரங்கள், அலங்கார பூக்களுடனான தாவரங்கள். நீங்கள் இப்ப உங்களுடைய இடங்கள்ல, நீங்கள் சுற்றுப்புற சூழல்ல நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, நல்ல அழகான இலைகளை உடைய தாவரங்கள் இருக்கிறது. அவை பூக்க மாட்டேனும், சில தாவரங்கள் பூக்கும், சில தாவரங்கள் பூக்காது. இலைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் அவதானிக்கிறோம், அழகை நாங்கள் ரசிக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அழகான பூக்கள், பூக்களை உடைய தாவரங்களை நாங்கள் பார்த்து ரசிக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த அலங்கார தாவரங்களை இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று என்னன்னு சொன்னால் அலங்கார இலைத்தாவரங்கள், அழகான பூக்களை கொண்ட தாவரங்கள் என்று நாங்கள் இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறோம். இந்த அலங்கார தாவரங்கள் மூலம் நாங்கள் எதை பெற்றுக் கொள்கிறோம்? சுற்றாடல் பன்னிறம் கொண்டதாக அமையும். ஓ, நாங்கள் பார்த்தோம் முதல் பாக்கியங்கள், எங்களுக்கு ஒரு வெள்ளையாக புதுசாக கட்டப்பட்ட ஒரு வீட்டை பார்த்தோம். அடுத்ததாக நாங்க பார்க்கும் போது அந்த வீட்டை நாங்கள் பன்னிறமாக பார்க்கிறோம். பன்னிறமாக தெரிகிறது. முதல் நாங்க பார்க்கக்குள்ள அது ஒரு சாதாரணமான ஒரு வீடு பாருங்க, ஒரு வெள்ளையாக ஒரு சாதாரணமான ஒரு வீடு இருந்தது. அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகளே, அந்த படம் பன்னிறமாக காட்சி அளிக்கின்றது. என்னென்ன நிறங்கள்? மஞ்சள் நிறமா இருக்கிறது, நல்ல ரோஸ் கலர்ல இருக்கிறது, பச்சை பசேரண்டு இருக்கிறது. அழகான நிறங்களை கொண்ட அந்த வீடு எங்களுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாக அந்த சுற்றுப்புறம் அமைகின்றது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கவர்ச்சியான தோற்றத்தையும் அலங்காரத்தையும் பெறும். நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த தாவரங்களை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த அழகான பூக்களுடைய தாவரங்களையும் அழகான இலை தாவரங்களையும் வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? நல்ல கவர்ச்சியான தோற்றமுடைய அலங்காரத்தை பெறக்கூடியதான ஒரு சுற்றுப்புற சூழலை நாங்கள் அமைக்கின்றோம். அடுத்தது சுற்றாடல் பல்வகை தன்மை பெறும். பல்வகை தன்மை பெறும் என்று சொன்னால் பிள்ளைகளே, இந்த சுற்றாடல்ல நாங்கள் இந்த அழகான தாவரங்களை நாட்டும் போது அந்த சுற்றாடல் கவர்ச்சியாக இருக்கிறது, எங்களுக்கு பார்க்கும் போது சந்தோஷமாக இருக்கின்றது. அங்க இருந்து நல்ல நறுமணமான மலர்கள்ல இருந்து நல்ல நறுமணமான வாசனைகளை நாங்கள் பெறக்கூடியதா இருக்கின்றது. நறுமணமான வாசனையுடைய அந்த நறுமணத்தை நாங்கள் அனுபவிக்க கூடியதாக இருக்கின்றது பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, இந்த அந்த சூழல்ல இருக்கின்ற அந்த குருவிகள் போன்ற சிறிய சிறிய நல்ல அழகான பறவைகள் எல்லாம் தேன் குடிக்க வரும். அந்த சத்தங்கள் எல்லாம் அவங்களுடைய காதுக்கு கேட்கும் போது நல்ல இனிமையாக இருக்கும். இவ்வாறு இந்த நாங்கள் தாவரங்களை வைத்து கொண்டு நாங்கள் இந்த சூழலை அலங்கரிக்கும் போது பிள்ளைகளே நல்ல அழகாக இருப்பது மட்டுமல்ல, பல்வகைத்தன்மையை பெறக்கூடியதாக இருக்கும். இப்போது நாங்கள் பிள்ளைகளை பார்ப்போம் புறத்தோற்றத்தின் அடிப்படையில் பிரசித்தமான பெயர்களில் அடையாளப்படுத்தப்படும் தாவரங்கள். அதாவது என்னன்னு சொன்னா பிள்ளைகளே, எல்லா தாவரங்களும் விஞ்ஞான ரீதியாக பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. எல்லா தாவரங்களும் விஞ்ஞான ரீதியாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்காக நாங்கள் சில
இடங்களில் இருக்கின்ற சில பிரதேசங்களில் இருக்கின்ற தொடர்ச்சியாக நாங்களாகவே சில தாவரங்களை அடையாளப்படுத்துவதற்காக பொதுவான பெயர்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அவ்வாறான தாவரங்களை நாங்கள் இப்போது பார்ப்போம். எவ்வாறான தாவரங்கள் பாருங்க பிள்ளைகள், புறத்தோற்றத்தின் அடிப்படையில் அந்த தாவரத்தின் உள்தோற்றத்தை பற்றி நாங்கள் பார்க்கவில்லை, அதன் புறத்தோற்றத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் சில தாவரங்களுக்கு பெயர் சூட்டியிருக்கிறோம். அதாவது புறத்தோற்றத்தின் அடிப்படையில் பிரசித்தமான பெயர்களில் அடையாளப்படுத்தப்படும் தாவரங்கள் கூடுதலாக நாங்கள் எல்லா இடத்திலும் காணக்கூடிய இந்த தாவரங்கள் ஒரு சிலதை நாங்கள் இப்போது பார்ப்போம். பாருங்கோ அங்க பாருங்கோ, அது குரோட்டன். பாருங்க இந்த குரோட்டனை நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களோட பாடசாலையில இருக்கும், ஒரு பொது நிறுவனங்கள்ல இருக்கும், உங்களோட வீடுகள்ல எல்லாம் நீங்கள் இந்த குரோட்டனை நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள். இது வந்து நிறைய நிறைய வர்க்கங்கள் இருக்கின்றது, நிறைய கலர்ஸ், நிறைய நிறைய நிறங்களை கொண்ட இந்த குரோட்டனை நீங்கள் அவதானிக்கலாம். இது வந்து தண்டு மூலம் நாங்கள் இனப்பெருக்கம் செய்கிறது, இந்த தண்டை உடைத்து நாங்கள் வைத்தா புதிய கண்டை உருவாக்கலாம். இது நல்ல அழகா இருக்கும், வரிசையாக ஒரே நிறத்துல வைக்கலாம். அல்லது நாங்கள் மல்டி கலர்ல ஒவ்வொரு கலர்ல நாங்கள் லைனுக்கு வைக்கும் போது மிக அழகாக இருக்கும். இது குரோட்டன் என்று சொல்லப்படுகின்ற தாவரம் நாங்கள் அடையாளப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த பெயரை வைத்திருக்கின்றோம். அடுத்தது சவுக்கு. சவுக்கு உங்களுக்கு தெரியும், கூடுதலாக நீங்கள் இந்த பீச்சுகள் அதுகளில் பார்த்துருப்பீங்க. அதாவது சவுக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நல்ல வடிவா சடைச்சு மெல்லிய சின்ன 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 இலைகள் நீங்கள் பாருங்க, இருந்தாருங்க பாருங்க, குட்டி குட்டி இலைகள் அது அப்படியே வரிசையாக வைத்து ஒரே மாதிரி பல வடிவங்களில் வெட்டலாம். பல வடிவங்களில் வெட்டும் போது மிக அழகாக இருக்கின்ற ஒரு தாவரம், நல்ல பச்சை பச்சை தாவரம். அதில் அப்படியே நாங்கள் என்ன வடிவத்தை நாங்கள் விரும்புகிறோமோ அந்த வடிவத்தை வைத்து நாங்கள் வெட்டி அந்த எங்களோட சுற்றுப்புற சூழலை நாங்கள் அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சுற்றுலா பயணிகள் வார இடங்களில் கூடுதலாக காணப்படும் இந்த சவுக்கு மரங்களை கொண்டு என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படியே அந்த சூழலை அலங்கரித்து இருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது எல்லா வீடுகளிலும் இருக்கின்ற ஒரு தாவரம், அது செவ்வரத்தை. கூடுதலாக தங்க புஷ்பம் என்று சொல்லப்படுகிற அழகான பூக்களை கொண்ட அந்த தாவரம் தான் எது, செவ்வரத்தை. நீங்க பாருங்க இந்த செவ்வரத்தம்பூ அவ்வளவு அழகானது. இந்த செவ்வரத்தம்பூல எத்தனையோ நிறங்களை நீங்கள் அவதானிக்கலாம் பிள்ளைகள். நீங்கள் பார்த்தீங்களா எத்தனையோ நிறங்கள். செவ்வரத்தையில இரண்டு வகை இருக்கு பிள்ளைகள், ஒன்று ஒற்றை இதழுடைய செவ்வரத்தைகள், மற்றது கொத்து செவ்வரத்தைகள் என்று சொல்றது. அது நிறைய இதழ்களை கொண்ட செவ்வரத்தைகள் இருக்கின்றது, அது நிறைய பூக்கும் செவ்வரத்தைகள். இப்ப பார்த்தாலும் அந்த பூக்களோட இருக்கின்ற ஒரு தாவரம் இந்த செவ்வரத்தை, எந்த காலத்திலும் பூக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இது ஒரு மூலிகையாக கூட பயன்படுத்துகின்றார்கள். ஒரு அழகான தாவரம், நீங்கள் பாருங்கோ செவ்வரத்தை. அடுத்தது ரோசா. நாங்கள் விரும்பி எல்லாரும் ரோசா கடைகளில் வேண்டி நிறைய வளர்ப்போம் என்ன ரோசா. அந்த ரோசா பூ நிறைய கொத்து கொத்தா பூக்கிறது இருக்கு, தனித்தனியா பூக்கிறது. இது ரோசா கொடி ரோசன் இருக்கும், தனியாக மரங்களாக செடிகளாக இவ்வாறு பல்வேறு வகைப்பட்ட ரோசா தாவரம். இதை நாங்கள் ரோசா, இது கூடுதலாக நாங்கள் எங்களுடைய அந்த சூழலில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக நாங்கள் ஒரு பொது பேரை அடையாளப்படுத்துறதுக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம் ரோசா. அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கள்ளி தாவரம். இது கள்ளி தாவரத்துல நிறைய இருக்கிறது பாருங்க. இப்ப இது நிறைய நிறைய வெரைட்டிகள் நிறைய வர்க்கங்களை கொண்டு இந்த கள்ளி தாவரங்களை உற்பத்தி செய்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகா இருக்கும் நட்டிருப்பார்கள். நீங்கள் ஒவ்வொரு வடிவத்தில இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒரே கள்ளி தாவரங்கள். இந்த கள்ளி தாவரங்கள் எல்லாம் ஒவ்வொரு வடிவத்தில இருக்கின்றது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அலரி. இந்த அலரியும் இப்போது எல்லா இடங்களிலும் நீங்க காணுகின்றீர்கள். எந்த காலத்திலும் பூக்கும் நிறைய அலரி இருக்கு, காட்டு அலரி இருக்கு, கஸ்தூரி அலரி இருக்கு, இப்படி நிறைய அலரிகள் நிறைய நிறங்களோட நல்ல அழகா பூத்து குலுங்கியவுடைய நல்ல வறட்சியான பூமியிலேயும் வளரக்கூடியது. வறட்சியான பூமியில நீர் கூடுதலாக நீர் இல்லாத பிரதேசங்களில, அவ்வாறான வறட்சி பிரதேசங்கள், உப்புத்தன்மையான நீர் உள்ள பிரதேசங்கள், இவ்வாறு பல்வேறு பேட்ட பிரதேசங்களிலே வளர்க்கக்கூடிய ஒரு அழகான பூவுடைய எந்த நேரமும் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு அழகான தாவரம் தான் இந்த அலரி தாவரம். அடுத்தது சணல். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வயல் பிரதேசங்கள்ல போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நிறைய பூத்து குலுங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தாவரம் தான் இந்த சணல் தாவரம். அடுத்து பாருங்க பிள்ளைகள் மயில் பூ. இந்த மயில் பூவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இவ்வளவு அழகான, ஏன் மயில் பூ என்று சொல்றேன்டா,
அது அந்த மயிலின்ற கொன்றையில இருக்கின்ற, அதாவது மயில் கொன்றை என்றுதான் இதை சொல்றது, மயிலின்ற தலையில இருக்கிற அந்த கொன்றை போன்ற அமைப்பை உடைய பூ, அதைத்தான் நாங்கள் மயில் பூ என்று ஒரு பொதுவாக நாங்கள் எல்லாரும் அடையாளப்படுத்துவதற்காக நாங்கள் வைத்திருக்கின்ற ஒரு பெயர் தான் மயில் பூ. இதை நீங்க நீங்க நிறைய பாத்தீங்கன்னா உள்ளே கூட பிரதேசத்துல நிறைய இருக்குது, நிறைய கலர்களோட இருக்கிறது, அது நிறைய வித்துக்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் நல்ல அழகான பூ, கண்ணுக்கு கவர்ச்சியான நிறங்களோட இருக்கின்ற ஒரு பூ தான் இந்த மயில் பூ. இவ்வாறு நாங்கள் பார்த்த பூக்கள் எல்லாம் நாங்கள் எங்கட பிரதேசத்துல அடிக்கடி நாங்கள் காணுகின்ற பூக்களை அடையாளப்படுத்தி நாங்கள் பொதுவான பெயர்களை வைத்து அழைக்கின்றோம். அடுத்து நாங்க பார்க்க போறது அலங்காரமான இலை தாவரங்கள். இந்த அலங்காரமான இலை தாவரங்கள் விஞ்ஞான ரீதியாக பெயரிடப்பட்ட அலங்கார தாவரங்கள் இருக்கின்றது, அதாவது இந்த அலங்கார இலை தாவரங்கள். அலங்காரமான இந்த இலை தாவரங்களை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் கோலியாஸ், கோலி கோலியாஸ் என்று சொல்றது ஒரு பலவகை நிறங்களை கொண்ட சிறிய செடிகள், சின்ன சின்ன மென்வைர துண்டுகளாக, அப்படி முறிச்சு நாட்டக்கூடிய ஒரு மென்வைர துண்டுகளாக நாட்டக்கூடிய ஒரு அழகான நிறங்களை கொண்ட வரிசையாக நாட்டும் போது கண்ணுக்கு மிகவும் ஆக்கும் போது அற்புதமான கவர்ச்சியான தோற்றத்தை உடைய ஒரு இலை தாவரம் தான் கோலியாஸ். அடுத்தது பெகோனியா, பிகோனியா, பிகோனியாவை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது இலை தாவரங்கள், இதிலும் பல நிறங்கள் இருக்கின்றது, பல வடிவங்கள் இருக்கின்றது. இந்த பெகோனியா சிறிய சிறிய அழகான பூக்களும் பூக்கக்கூடிய ஒரு தாவரம். இதை நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் வளர்க்கின்றது இலையை அலங்கரிக்கிற, அதாவது இலையே தான் இது இந்த கவர்ச்சி. ஒவ்வொரு நிறத்திலும் இருக்கும், ஒவ்வொரு வடிவத்திலும் இருக்கும், பார்க்கும் போது மிக அழகாக இருக்கும். இது வந்து பிகோனியான்னு நாங்கள் அழைக்கின்றோம். அடுத்து நாங்க பார்க்க போறது பாருங்க எபிசியான்றதும் ஒரு வகையான இலை தாவரம், அலங்கார இலை தாவரம் எபிசியா. எபிசியா பாருங்க ஒரு அழகான இலை தாவரம். அந்த அழகான அந்த இலை தாவரத்துல நீங்க பாருங்க குட்டி குட்டி வடிவான பூக்கள் பூத்திருக்குது. நீங்க பார்க்கும்போது கண்ணுக்கு எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கின்றது பாருங்க. நல்ல பச்சை இலையில, நல்ல ரெட் கலர்ல, அதாவது நல்ல பச்சை இலையில நல்ல சிவப்பு நிற பூக்கள் எங்களை கண்ணுக்கு பார்க்கும்போது எவ்வளவோ கவர்ச்சியாக இருக்கின்ற ஒரு இலை தாவரம் தான் இந்த எபிசியா. அடுத்தது குரோட்டன், நான் ஏற்கனவே முதல் உங்களை சொன்ன குரோட்டன், இது பல நிறங்கள்ல காணப்படுகின்ற ஒன்று. அடுத்தது நாங்க பண்பை, பண்பை என்று சொல்லுறது சின்ன 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 தாவரமாக, அதாவது நல்ல இலைகள், பச்சை பசேரண்டு இலை இருக்கும், நல்ல வரிசையாக வச்சிருப்பார்கள், சில சாடிகள்ல வச்சு வளர்க்கிறார்கள். சாடியில வச்சு வளர்க்கும் போது நிறைய அது அந்த சாடிக்குள்ள நிறைய குட்டிகள் போட்டு இனப்பெருக்கம் செய்யும், சிறிய 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 கண்டுகள் மாதிரி நிறைய வந்து இனப்பெருக்கம் செய்யும், பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்கக்கூடிய கூடிய ஒரு தாவரம் இது பெண்கை. அடுத்த நீங்க பாக்குறீங்க பாருங்க ஒன்ஸ் டேரான்னு சொல்றது என்னன்னு சொன்னால் இது வந்து அந்த இலைகளை பாருங்க இப்படி வெட்டு 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 வெட்டுவா இருக்கும், வெட்டு வெட்டா இருக்கும், அப்படியே மேல் நோக்கி வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு தாவரம் தான் என்ன ஒன்ஸ் டேரா என்று சொல்றாங்க, சரிதானே. அடுத்தது பெப்பரோமியா, பெப்பரோமியா, பெப்பரோமியா வந்து ஒரு பச்சை இலையில வந்து வெள்ள வெள்ள கோடு இருக்கிற போல இருக்கும் பாருங்க, பச்சை இலையில வெள்ள வெள்ள கோடு இருக்கிற போல இருக்கும், ஆனால் இதிலேயும் பல நிறங்கள் காணப்படுகிறது பெப்பரோமியா. அடுத்தது மெரந்தா, மெரந்தா, மெரந்தாவை நீங்க பாருங்க மெரந்தா, மெரந்தா வந்து ஒரு அந்த இலையில வந்து பச்சை இலையில பாருங்க அழகா அப்படியே கீறி விட்ட போல கருப்பு 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 கருப்பான ஒரு டிசைன் போட்ட போல இருக்கும், இதை சொல்றது இருந்தா மெரந்தா. அடுத்தது நீங்க பாருங்க கலேதியா, கலேதியா என்று சொல்றது, கலேதியான்னு சொல்லப்படுறது, இது நல்ல கம்பளம் போல நீங்க நேர பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கம்பளம் போல இருக்கும், நல்ல பச்சையில லைட் பச்சையில அப்படியே டார்க் பச்சையா அப்படியே பள்ளிச்சென்று இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஒளி படும் போது மிக அழகாக நாங்கள் கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது சென்சவேரியா, சென்சவேரியான்னு சொல்றது, இத வந்து ஒரு பல வகையான நிறங்கள்லையும் பல வகையான வடிவங்கள்லையும் காணப்படுகிறது இந்த சென்சவேரியா. சென்சவேரியாவை சோற்று கற்றாழைன்னு சொல்றவர்கள், சோற்று கற்றாழைன்னு சொல்லி கூடுதலாக இந்த மூலிகைக்கு பயன்படுத்தப்படுகிற அந்த குடும்பத்தை சேர்ந்ததுதான். ஆனா சென்சவேரியான்றது நாங்கள் சில வேளையில இத
பல வகையான சில இடங்கள்ல வேற வேற பெயர்களாலும் அழைக்கின்றார்கள். இது கூடுதலாக ஒரு இன்டோர்ல வைக்கிறது. இந்த இப்ப நாங்க பாக்குற எல்லாம் பிள்ளைகளை கூடுதலாக இன்டோர் என்று சொன்னா நாங்கள் வந்து வெயில், அதாவது ஒளி வெயில் கொஞ்சம் குறைவாக உள்ள எங்களுக்கு அந்த தாவரத்துக்கு பொருத்தமான இடங்கள்ல வைக்கக்கூடிய இலை தாவரங்கள். அடுத்த சேம்பு, சேம்பு தாவரங்கள்ல நிறைய இருக்கிறது, நிறைய வடிவங்கள் நிறைய இருக்கின்றது. இது பாருங்க எவ்வளவு வடிவான அழகான சேம்பு தாவரம் இது, சேம்பு தாவரம். அடுத்தது பிலோடென்டன், பிலோடென்டன், பிலோடென்டன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாவரம் பாருங்கோ. இது சாரிகள்ல வளர்க்கப்படுகின்ற தாவரம், நாங்கள் நிலத்திலே வைத்து வளர்க்கலாம் இந்த தாவரங்களை நேரத்தில். அடுத்தது ட்ரென்சினா, ட்ரென்சினா, ட்ரென்சினான்னு சொல்லப்படுகின்ற சின்ன சின்ன புற்கள் மாதிரி நிறங்களை உடையது, பல்வேறு வகையான நிறங்களை உடைய ஒரு தாவரம் தான் என்ன ட்ரென்சினா. அடுத்தது நாங்க பார்க்க போறது பன்னங்கள். பன்னங்கள்ல பல வகை இருக்கு பிள்ளைகள், பன்னங்கள்ல பல வகையான பன்னங்கள் இருக்கின்றது. ஓலைகள் மாதிரி, அதாவது நாங்க பாக்குற பனி ஓலை மாதிரி இருக்கும், தென் ஓலை மாதிரி இருக்கும், சுருள் சுருள் மாதிரி இலைகள், இவ்வாறு பல்வேறு வகைப்பட்ட இலைகளை கொண்ட பன்னங்கள் சரிதானே. கூடுதல் அடுத்த துரந்த, அடுத்தது துரந்த, துரந்தையை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இப்ப கூடுதலாக நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னா அந்த எங்களுடைய பாதைகளை நாங்கள் அழகாக காட்டுவதற்காகவும், நாங்கள் ஒரு ஒரு வீட்டின் பாதையோ அல்லது ஒரு எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஒரு பொருளை மறைத்து வைப்பதற்கு காட்டுறதுக்காக நாங்கள் வேலி மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னா இந்த துரந்தைய நாங்கள் வளர்க்கிறோம். வளர்த்த பிறகு நாங்கள் என்ன விருப்பமான வடிவம் இருக்கோ, சவுக்கு மாதிரி நாங்கள் என்ன விருப்பமான வடிவங்கள்ல வெட்டும் போது மிக அழகாக இருக்கு. நீங்க பாருங்க அந்த படத்துல ரெண்டு இடத்துல காட்டப்பட்டிருக்க அந்த துரந்திய பாருங்க, உண்டு நல்ல புற்கள் வளர்க்கப்பட்ட ஒரு இடத்துல நல்ல உருண்ட உருண்டையா வட்ட வடிவமாக வெட்டப்பட்டிருக்கு. இங்கார பாருங்கோ நல்ல ஒரு வேலி மாதிரி சதுரமாக வெட்டப்பட்டிருக்கு. இவ்வாறு பல்வேறு வடிவங்கள்ல வெட்டி நாங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல லைட் கிரீன்ல இருக்கக்கூடிய ஒரு லைட் பச்சை நிறத்துல கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் துரந்த. இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது என்ன, அழகான அதாவது அலங்கார இலைகளை கொண்ட தாவரங்களை நாங்கள் பார்க்கிறோம். கூடுதலாக நாங்கள் அது சாடியிலையும் வளர்க்கிறோம், நிலத்திலையும் நாங்கள் வளர்க்கக்கூடிய தாவரங்கள் தான் இந்த அலங்கார இலைகள் கொண்ட தாவரங்கள். அடுத்து நாங்க பார்க்க போறது அலங்கார பூக்கள் கொண்ட தாவரங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கு, நிறைய பூக்கள் நாங்கள் கொண்டிருக்கோம் பாருங்க, நிறைய இந்த பூக்களை நீங்க இப்ப பார்த்து மகிழ்ச்சி அடைய போறீங்க பாருங்க பிள்ளைகள். சீனியாஸ், சீனியாஸ் நீங்கள் எல்லா இடமும் பார்த்துருப்பீங்க, கூடுதலாக வீடுகள்ல, பாடசாலையில, பல்வேறு இடங்கள்ல இந்த சீனியாஸ் பல பல நிறங்கள்ல வண்ணம் வண்ணமான சீனியாஸ் அடுக்கு ஒத்து என்று பல்வேறு வகைப்பட்ட நிறங்களை கொண்ட சீனியாஸ நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நல்ல அழகா இருக்கும், பூத்திருக்கேக்கு நல்ல அழகாக இருக்கும். அடுத்தது அந்தூரியம், அந்தூரியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல சிவப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது, பல்வேறு நிறங்கள் நீங்கள் இதுலயே ஒரு 10 நிறங்களுக்கு மேல இந்த அந்தூரியத்தை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்த்திருப்பீங்க. நல்ல வெள்ளை நிறமான அந்தூரியங்கள் இருக்குது, நல்ல சிவப்பு நிற அந்தூரியம் இருக்குது, ரோஸ் கலர்ல அந்தூரியங்கள் இருக்குது, நிறைய கலர்களை கொண்ட இந்த அந்தூரியங்கள். இது இந்த விலமதிப்பானது ஏற்றுமதி செய்த இலங்கையில் ஏற்றுமதி செய்யப்படுகிற ஒரு பூப்பயிர்கள் உண்டாக கொள்ளப்படுகிற இந்த பயிரால் அந்தூரிய பயிர். இது சாடிகள்ல கூடுதலாக வளர்க்கப்படும். சோறா வந்து எல்லா இடத்திலும் வருது, எந்த இடத்திலும் வளரக்கூடிய ஒரு பயிராக கொள்ளப்படுற ஒரு தாவரம், ஒரு அழகு தாவரம். இது எந்த இடத்திலும் வளரக்கூடியது, எந்த சூழலும் வாழக்கூடியது. அதாவது இது வந்து ஒரு உலர்வலிய பிரதேசத்துல கூட நாங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு அழகான தாவரம் எது, எக்ஸோரா. இது நிறைய இருக்கு, நிறைய கலர்கள் இருக்குது. பட்டை, அதாவது குட்டையாக வளருகின்ற எக்ஸோராக்கள் இருக்கு, பெருசா வளருகின்ற எக்ஸோரா இருக்கு, நல்ல கொத்து எக்ஸோராக்கள், கொத்து கொத்தா தான் பூக்கும் பாருங்க. இந்த படத்துல நல்ல கொத்து கொத்தா பூத்திருக்கு, நல்ல வட்டிவா நாங்கள் லைனுக்கு வச்சு அப்படியே மதில் மாதிரி நாங்கள் வெட்டி விட்டா மிக அழகாக இருக்கின்ற ஒரு தாவரம் தான் இது என்ன, எக்ஸோரா தாவரம். அடுத்ததா பாத்தீங்கன்னா காசித்தும்பை, காசித்தும்பை உங்களுக்கு தெரியுமா, அது அப்படியே பூத்திருக்கும் நல்ல வடிவம். ஒவ்வொரு ஒரு இலை இலைகளுக்கிடையிலும் பல வகையான நிறங்களை கொண்ட காசித்தும்பை இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒரு இலைகள்லையும் அந்த பூ ஒவ்வொன்று ஒன்றாக வந்து பூத்திருக்கும். அந்த வித்துக்கள் அப்படியே வெடிச்சு பறக்கும், வெடிச்சு பறந்து அந்த பிரதேசத்திலே எல்லா இடத்திலும் அந்த கண்டுகள், அதாவது
நாட்டுக்கள் உருவாகும். வித்துல இருந்து அப்படியே வெடிச்சு பறந்து வித்து அதுலயே விழுந்து அதுலயே முளைத்து நிறைய பூக்கள் கொண்ட ஒரு அழகான தாவரம் இது இந்த காசித்துறை. அடுத்தது டெய்லியா. டெய்லியாவை நீங்க பார்த்திருப்பீங்க. இது கூடுதலாக எங்களோட ஒரு குளிர்கால பிரதேசங்கள்ல கூடுதலாக பூக்கும், நிறைய அங்கதான் கூடுதலாக காணப்படும். இலங்கையில எல்லாம் கூடுதலாக இங்க மத்திய மலைநாட்டு பிரதேசங்கள்ல கூடுதலாக காணப்படுகிற ஒரு அழகான பயிர் இது. எது டெய்லியா, நல்ல கவர்ச்சியான அழகான பார்க்கும் போது எங்களோட கண்ணை கவரும் ஒரு இன்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பயிர் தான் இது டெய்லியா. ஓர்க்கிட் தாவரம் இதுவும் வந்து என்ன அப்படியே சாடிகள்ல வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம், தொங்க விடக்கூடிய ஒரு தாவரம். இதிலும் பல நிறங்கள் காணப்படுகிறது. இது கூடுதலாக பிள்ளைகள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுவும் ஒரு எங்களுடைய நாட்டில ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு விலை மதிப்புடைய ஒரு தாவரமாக இதை கொள்ளப்படுகிறது. அடுத்த மல்லிகை. நல்ல முற்றத்துல நல்ல அழகா வீடு எல்லா வீடுகளிலையும் வைத்திருப்பார். நல்ல வாசனை மல்லிகை பூ வாசனை உங்களுக்கு தெரியும். பூக்குற நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மாலையிலதான் பூக்கும். நிறைய வாசனைய கொண்ட ஒரு மலர்தான் இந்த மல்லிகை. நல்ல கொத்து மல்லிகை இருக்குது, தனி மல்லிகை இருக்குது, அதுலயே எத்தனையோ வர்க்கங்களுடைய மல்லிகைகள் இருக்குது. மல்லிகை பூ வாசம் உண்டா எல்லாருக்கும் நல்ல விருப்பம். இது ஒரு நல்ல வாசனைக்குரிய பூவாகவும் நாங்கள் கூடுதலாக விரும்புகின்ற ஒரு மரம் தான் இந்த மல்லிகை. அடுத்தது பார்த்தா போகன் விழா. போகன் விழா வந்து எந்த இடத்திலும் வளரக்கூடியது, எந்த மணல் பாங்கார பிரதேசத்திலும் வளரும், நீர் பற்றாக்குறையான இடத்திலும் வளரக்கூடிய ஒரு பயிர் தான் நாங்கள் இந்த போகன் விழா. கடப்பாசி பூ என்று சொல்றவர்கள் இத கூடுதலாக இது போகன் விழா. இதுவும் நிறைய நிறங்கள் நிறைய நிறங்களோட காணப்படுகின்ற ஒரு தாவரமாக கொள்ளப்படுகிறது. அடுத்தது கிரிசாந்திமம். கிரிசாந்திமமும் கொத்து கொத்தா பூக்கும், நிறைய கொத்து கொத்தா மாலைகள் எல்லாம் கட்டக்கூடிய ஒரு அழகான பூ, பல நிறங்களை கொண்ட பூ தான் இந்த கிரிசாந்திமம். அடுத்து நாங்க பார்க்க போறது அலமெந்தா. அலமெந்தாவை நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இது நிறைய வெரைட்டி, நிறைய கலர்கள் இருக்கு. நிறைய கலர்கள்ல இருக்கின்ற ஒரு கொடியாக வளருகின்ற ஒரு ஒன்றை தாங்கி வளரக்கூடியது, ஒன்றை பற்றி தாங்கி வளரக்கூடிய ஒரு பூ தான் இது அலமெந்தா. இது வந்து நிறைய பூக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் நீங்கள் மரத்துல பூ இல்லாத காலம் இருக்காது. இது நல்ல ஒரு அழகான எத்தனையோ நிறங்கள்ல இப்ப இந்த நீங்கள் இந்த அலமெந்தாவை நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இது எல்லா இடங்களிலும் கூடுதலாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பயிராகும். அடுத்தது கொடி ரோசா. கொடி ரோசாவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நாங்க பார்த்துருவாங்க. கொடி ரோசான்னு சொல்றது நாங்கள் மற்ற ரோசாக்களை பார்த்தோம்னு சொன்னா தனித்தனி பூவாக பூக்கும். இந்த கொடி ரோசா என்ன செய்யும்னு சொன்னா கொத்து கொத்தா ஒரு ஒரு தாவ ஒரு பயிரின் அந்த நுனி பகுதியில பாத்தீங்கன்னா அதுலயே அஞ்சாறு பூக்கள் இருக்கு. நீங்க பாருங்க அந்த படத்துல கொத்து கொத்தா இருக்கும், கொத்து கொத்தா ஒரு ஒரு இடத்திலேயே நிறைய பூக்களை கொண்ட ஒரு பகுதி இதுதான் இது கொடி ரோசா. அடுத்த ஜெரேனியம். ஜெரேனியம் ஒரு அழகான பூ. ஜெரேனியமும் ஒரு அழகானவும் பல நிறங்களை கொண்ட ஒரு பூவாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த ஜெர்பரா. ஜெர்பரா ஜெர்பராவை பாருங்கோ இவ்வளவு அழகா இருக்கு, படங்கள்ல தீறி விட்ட போல இருக்கு. ஒரு அழகான பூ அது ஜெர்பரா. இது கூடுதலாக நாங்கள் இந்த பொக்கே அதுகளுக்கு பயன்படுத்துறோம். பொக்கையை கொடுப்போம் நாங்கள். ஓ நாங்கள் பொக்கையை கொடுக்கறது என்ன பெரிங்கு கொடுக்கறது, பேர்த்தே கொடுக்கறது, இவ்வாறு நாங்கள் பல இன்பமான நிகழ்வுகள் துன்பமான நிகழ்வுகள் பலவற்றுக்கு நாங்கள் இந்த ஜெர்பரா பூவை நாங்கள் கூடுதலாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெரிகோல்ட். மெரிகோல்ட் உங்களுக்கு தெரியும், செவ்வந்தியன்னு சொல்லுவீனும். நல்ல கொத்து செவ்வந்தி, தனி செவ்வந்தி எல்லாம் கூடுதலாக காணப்படும். பூச்சிகள் அதுகள் வராம தோட்டங்கள் அப்படியான இடங்கள்ல வளர்ப்பினும் வீட்டுல அழகுக்கு வளர்க்குற ஒரு பயிரான் மெரிகோல்ட் சொல்றது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம் செவ்வந்தி. செவ்வந்திய நாங்கள் மெரிகோல்ட் சொல்றோம். அடுத்தது மணிவாழை. மணிவாழை கூட தெரியும், அப்படியே லைன்ல நிற்கும், நிறைய குட்டி போட்டோம். ஒரு பூ ஒரு கொஞ்சம் ஒரு பூ வந்த உடனே அந்த தாவரம் இறந்துடும். அப்புறம் அந்த தாவரத்திலிருந்து புதிய புதிய குட்டிகள் உறிஞ்சிகள் எல்லாம் வந்து நிறைய பூக்கள் அதுவும் நாங்கள் கணக்க நிறைய ஒவ்வொரு கலர்ல வச்சிருக்கேங்க. பார்க்கும்போது நல்ல கவர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கான செயற்பாடு அலங்கார பூக்களுடைய தாவரங்களையும் அலங்கார இலை தாவரங்களையும் அட்டவணைப்படுத்துக. அடுத்து நாங்க பார்க்க போறது பிள்ளைகள் வளரும் முறைக்கேற்ப அலங்கார தாவரங்களை வகைப்படுத்துவோம். எல்லா தாவரும் ஒரே மாதிரி வளராது, வித்தியாசம் வித்தியாசமாக வளரும்.
அதற்கேற்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், அலங்காரமான தாவரங்களை இந்த வளரும் முறைக்கேற்ப அலங்கார தாவரங்களை நாங்கள் வகைப்படுத்துவோம். ஒன்று மரத்தை ஆதாரமாக பற்றிய தாவரங்கள். ஒரு சில தாவரங்கள் மரத்தை ஆதாரமாகத்தான் பற்றி வளரும். ஆனால் நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த மரத்தை ஆதாரமாக பற்றிய தாவரங்களையும் தொங்கு தாவரங்கள், தொங்க விடப்பட்ட தாவரங்கள், அடுத்த சுடர் வடிவிலான அதாவது முக்கோண வடிவிலான தாவரங்கள், குட்டியான தாவரங்கள் போன்றவற்றை நாங்கள் இப்போது பார்க்க போறோம். பாருங்க, மரத்தை ஆதாரமாக உள்ள தாவரம் பாருங்க, கொடி தாவரம். மரத்தை ஆதாரமாக இருக்கின்ற தாவரங்கள் எல்லாம் கொடி தாவரங்கள். இந்த கொடி தாவரங்கள் ஏதாவது ஒரு கொம்பு, அதாவது கொழு கொம்புன்னு சொல்றது, அந்த தாவரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில இடையே இலைகளுக்கு இடையில இப்படியே ஒரு கொழுகொம்பு, ஸ்பிரிங் மாதிரி இப்படி ஒரு கொழுகொம்பு இருக்கும். அது ஒரு தாவரத்திலே, இன்னொரு தாவரத்திலேயோ அல்ல ஒரு மரத்திலேயோ நாங்களும் அதுக்கு ஆதாரமாக வைக்கின்ற ஒரு பொருளை அது சுற்றி இறுக்கி பிடித்து கொண்டு போகும். கொழுகொம்பால பிடித்து கொண்டு அப்படியே மேல் நோக்கி வளரக்கூடிய தாவரங்கள் அது கொடி தாவரங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது பற்றி பிடித்து கொண்டு, கொழுகொம்பால பற்றி பிடித்து கொண்டு வளரக்கூடிய கொடி தாவரங்கள். உதாரணமாக நாங்க பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது நீங்க பார்ப்பீங்க மொன்ஸ்டேரா என்று சொல்லப்படுகின்ற அந்த தாவரம் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு மரத்தை வைத்திருக்கிறார்கள். அது எப்படியான மரம் என்று சொன்னால், ஒரு மூங்கில் குழாய் அல்லது ஒரு எஸ்லோன் குழாய், அதாவது பிவிசி குழாய் ஒன்றுல கயித்த வடிவா அப்படியே சுத்தி கயித்த சுத்தி போட்டு அதை வச்சிருக்கிறார்கள். அது அப்படியே அதுல என்ன செய்யுது, ஆதாரமாக கொண்டு வளருது. கொழுகொம்பை கொழுகொம்பு மூலம் பற்றி பிடித்து வளருது. மற்றது பல்வேறு வகைப்பட்ட சில பிளாண்டினங்கள், அதாவது பல்வேறு வகைப்பட்ட போகன் விழாவை நீங்க பார்க்கலாம். பல்வேறு வகைப்பட்ட போகன் விழா, கடதாசி பூவில் சொல்லப்படும் போகன் விழா. இந்த பாருங்க, இந்த நடுவில் இருக்கிற படத்தை பாருங்க, நடுவில் இருக்கிற படத்துல பாருங்க, வரிசையாக ஒவ்வொரு கலர்லையும் அதுவும் என்னன்னு சொன்னால் பற்றி பிடித்து வளரக்கூடிய ஒரு தாவரம், கொடி தாவரம். அடுத்த விசேடமாக சில நீங்கள் கூட வீடுகளில் கூடுதலாக நீங்கள் வளர்க்கின்ற இந்த மணி பிளான்ட் சொல்றீங்க, மணி பிளான்ட் சரிதானே, சில வகையான பிளாண்டினங்கள், அவ்வாறான தாவரங்கள் என்ன, கொழுகொம்பால் பற்றி பிடித்து வளரக்கூடிய தாவரங்கள். இதை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் கொடி தாவரங்கள் என்று சொல்லுகிறோம். இனி நாங்க பார்க்க போறோம் தொங்கு தாவரங்கள், தொங்கு தாவரங்கள். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒண்டரின் சூ என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாவரம் பாருங்க, நல்ல வடிவான பர்பிள் கலர் தாவரம். அப்படியே என்ன செய்யறது, தொங்கு தாவரம், அது தொங்கு தாவரம். அடுத்தது ஸ்பைடர் பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட் என்று சொல்றதும் இது பல நிறங்கள்ல இருக்கிறது பாருங்க, அப்படியே தொங்கி தொங்கி வளரும். கீழே அப்படியே சின்ன 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 கண்டுகள் எல்லாம் அதுல இருக்கும். இதையும் ஒரு தொங்கு தாவரங்கள். நாங்கள் நிலத்தில் வைக்கிற அதை நாங்கள் தொங்க விட்டாதான் அதன் அழகு தெரியும். கீழே வச்சோம் என்று சொன்னால் அது அப்படியே ஒரு பறந்து கீழ் நிலத்தில் வறுமையோடைய நாங்கள் அதை தொங்க விடும் போது அதன் அந்த அழகு, அதன் கவர்ச்சி, அதன் வடிவு எங்களை கவரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்க்க போறது சுடர் வடிவிலான அல்லது முக்கோண வடிவிலான தாவரங்கள். சுடர் வடிவிலான அல்லது நாங்கள் என்ன செய்கிறோம், முக்கோண வடிவிலான தாவரங்களை பார்த்தோம் சொன்னால், இதை நீங்கள் வடிவா பார்த்திருப்பீங்கள் கன்னடத்துல, அதாவது சைப்ரஸ், சைப்ரஸ் சில வேறு மரங்கள், வேறு மரங்களும் இருக்கு. சைப்ரஸ் வேறு மரங்களை நீங்கள் காணக்கூடிய சுடர் வடிவில் சொன்னா அப்படியே சுடர் போல, அதாவது ஒளி சுடர் மாதிரி வளர்ந்து கொண்டு போகும். நாங்கள் அதை வடிவாக வெட்டி நாங்கள் என்ன அழகுபடுத்தி வைக்கக்கூடிய ஒரு தாவரம் இது என்ன, சைப்ரஸ். சைப்ரஸ் சில வேறு தாவரங்களும் இந்த சுடர் வடிவிலான தாவரங்கள் காணப்படுகிறது. அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னால் குட்டியான தாவரங்கள், குட்டியாக வளரக்கூடிய தாவரம். குட்டியாக வளரக்கூடிய தாவரம் எது, எக்ஸோரா. அப்படியே மினி எக்ஸோரான்னு சொல்லுவீங்க நீங்கள் கூடுதலாக பார்த்திருப்பீங்கள், மினி எக்ஸோரா. அது அப்படியே நாங்கள் நல்ல லைனுக்கு இப்படியே வளர்த்தோம்னு சொன்னா நல்ல அழகா இருக்கும். ஒவ்வொரு கலர்களாக இடையிடையே வைத்து நாங்கள் வளர்க்கும் போது நல்ல அழகாக இருக்கின்ற ஒரு பகுதியாக அந்த இடம், எங்களுக்கு சுற்றுப்புறம் எங்களுக்கு மிக கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம். அப்ப இந்த தாவரங்களை நாங்கள் என்ன, தொங்கு தாவரங்கள், பற்றி வளரக்கூடிய தாவரங்கள், ஒரு மரத்துல கொழுகொம்போட பற்றி வளரக்கூடிய தாவரங்கள், சுடர் வடிவிலான தாவரங்கள், குட்டையான தாவரங்கள் என்று நாங்கள் இந்த தாவரங்களை நாங்கள் வகைப்படுத்தி அவையை பொருத்தமான இடத்தில் நாங்கள் நடுவதன் மூலம் எங்களோட அந்த பிரதேசத்தை, அதாவது எங்களோட அந்த சுற்று சூழலை, அதாவது சுற்றுப்புறத்தை, அந்த சுற்றுப்புறத்தை நாங்கள் மிகவும் கவர்ச்சியாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இன்று நாங்கள் செயற்பாட்டில் ஈடுபடுவோம்.
முதலாவது செயற்பாடாக பிள்ளைகளே நாங்கள் ஒரு வகுப்பறை மூலை அதாவது வகுப்பறை மூலை அல்லது வீட்டு மூலையை எவ்வாறு அழகுபடுத்துவோம் இந்த அழகான நிறங்களுடைய தாவரங்கள் தாவரங்களை கொண்டு நாங்கள் இந்த அழகான நிறங்களுடைய பல்வேறு வடிவங்களுடைய தாவரங்களை வைத்துக்கொண்டு எங்களோட வீட்டு மூலை அல்லது பாடசாலையில் இருக்கின்ற வகுப்பறை மூலை ஒன்றினை நாங்கள் அழகுபடுத்தும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம் வாங்க பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் ஒத்துழைத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபடுவோம் பிள்ளைகளே நாங்கள் இந்த பூக்கும் தாவரங்கள் அலங்கார இலை தாவரங்கள் பற்றி ஏற்கனவே கற்றுள்ளோம் இன்று நாங்கள் இந்த அலங்கார இலை தாவரங்களை பற்றி அதாவது இந்த அலங்கார இலை தாவரங்கள்ன்றது நாங்கள் சாடியில் வளர்த்து வச்சிருக்கின்ற இந்த அலங்கார இலை தாவரங்களை கொண்டு நாங்கள் இன்று ஒரு வீட்டின் மூலை இந்த பாருங்கோ ஒரு வீட்டின் மூலை அல்லது உங்களுடைய ஒரு வகுப்பறை மூலையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் அதை அலங்கரிக்க போகிறோம் இந்த அந்த இடத்துல நாங்கள் அலங்கரித்து அந்த காட்சியை இப்போது நாங்கள் செய்வோம் செயற்பாட்டினூடாக பிள்ளைகளே இப்போ பாருங்க நாங்கள் கொஞ்சம் அலங்கார இலை தாவரங்களை நாங்கள் சாடியில் வளர்த்த அலங்கார இலை தாவரங்களை சேகரித்திருக்கிறோம் இவற்றை வைத்து நாங்கள் இந்த இந்த வெறும் இதாக இந்த வீட்டில் இருக்கிற இந்த மூலையை நாங்கள் அலங்கரிக்க போகிறோம் நீங்களும் கூட வகுப்புற மூலையை நீங்கள் அலங்கரிக்கலாம் நாங்கள் இன்றைக்கு எங்களோட இந்த வீட்டின் மூலையை நாங்கள் அலங்கரிக்க போகிறோம் முதலாவதாக பாருங்கோ இந்த இது கழித்து ஒதுக்கப்பட்ட டயர் கழித்து நாங்கள் ஒதுக்கப்பட்ட இந்த டயரை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சிருக்கிறோம் இது ஒரு கழிச்சு ஒதுக்கப்பட்ட ஒரு டயர் முதல் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த டயரை இந்த மூலையில் வைப்போம் இந்த மூலையில் நாங்கள் இந்த டயரை இதில் வைக்கிறோம் வைத்த பின்பு நாங்கள் கொஞ்சம் மண் எடுத்து வைப்போம் இது நாங்கள் கொஞ்சம் மண்ணை சேகரித்து வச்சிருக்கிறோம் இந்த மண்ணை வந்து நாங்கள் மண்ணா பிள்ளைகள் நல்ல கடற்கரை மண்ணாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அல்லது நல்ல கண்டாவள மண் கடற்கரை மண் ஆற்று மண் அப்படியான வெள்ள மண்கள் கற்கள் உள்ளது சின்ன கோளம் கோளம் கற்களாக இருந்தாலும் அழகாக இருக்கும் இது எங்கள்கிட்ட கிடைக்கின்ற மண்ணை வச்சு நாங்கள் இந்த செயற்பாட்டில் ஈடுபடுவோம் முதல் நாங்கள் என்ன செய்வோம் இந்த நாங்கள் வச்சிருக்கிற இந்த டயருக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம் இந்த மண்ணை போடுவோம் சரி இந்த மண்ணை நாங்கள் போட்டு இதை சமப்படுத்துவோம் இந்த மண்ணை போட்டு நாங்கள் முதல் சமப்படுத்தி போட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் அடுத்ததாக நாங்கள் ரெண்டு துண்டாக நாங்கள் வெட்டி வச்சிருக்கின்ற இந்த கழித்து ஒதுக்கப்பட்ட இந்த டயர் துண்டு இந்த டயர் துண்டை நாங்கள் பொருத்தமான இடத்துல வைப்போம் இந்த பாரு ஒரு ஹார்ட் ஷேப்பா வரக்கூடிய மாதிரி நாங்கள் இதை வைப்போம் பொருத்துவோம் இப்படி நாங்கள் பொருத்துவோம் இப்படி பொருத்திய பின்பு நாங்கள் என்ன செய்வோம் மீதி மண்ணையும் நாங்கள் என்ன செய்வோம் இதுக்குள்ள போடுவோம் ஆனால் நல்ல வெள்ள மண்ணா இருந்தால் அழகா இருக்கும் நீங்கள் இந்த கடற்கரை மண் அல்லது ஆற்று மண் அல்ல அப்படியான வெள்ள மண் என்றால் அல்லது சின்ன சின்ன கோளாங் கற்களாக இருந்தாலும் அழகாக இருக்கும் நாங்கள் அப்படியான மண்ணை சேகரித்து உங்கள்கிட்ட கிடைக்கிற மண்ணை கொண்டு நீங்கள் இந்த செயற்பாட்டை அழகாக செய்யலாம் பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த மீதி மண்களையும் எடுத்து நாங்கள் இந்த இடைவெளிகளை வந்து நிரப்புவோம் இந்த இடைவெளியை நிரப்பி இப்பாரு நாங்கள் சமப்படுத்தி விடுவோம் சரி நாங்கள் வச்சிருக்கின்ற இந்த அலங்கார தாவரங்களை கொண்டு நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் அலங்கரிப்போம் முதலாவதாக நாங்கள் ஒரு உயரம் கூடிய தாவரத்தை தெரிவு செய்யணும் ஒரு உயரம் கூடிய ஒரு தாவரத்தை நாங்கள் முதல் தெரிவு செய்கிறோம் அதை நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த இடத்துல வைக்கிறோம் ஒரு சமனான ஒரு இடத்துல இப்படி வைக்கிறோம் ஒரு உயரம் கூடிய தாவரத்தை நாங்கள் தெரிவு செய்து அதை இப்படி வைக்கிறோம் அடுத்ததான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒரே மாதிரி ரெண்டு தாவரங்களாக இருக்கலாம் வேறு வேறு கலர் தாவரங்களாகவும் இருக்கலாம் இதன் பின்பு நாங்கள் இன்னும் கொஞ்சம் உயரம் குறைந்த தாவரங்களை தெரிவு செய்து கொஞ்சம் கலரான தாவரங்களாக
குழப்பமில்லையா முடிவடைந்திருக்கிறது. நாங்கள் இத சில காலங்களுக்கு பிறகு நாங்கள் வேற வேற கலசான சின்ன சின்ன சாடிகளில் நாங்கள் உற்பத்தி செய்த கண்டுகளையும் நாங்கள் காலத்து காலம் மாற்றி மாற்றி அந்த இடத்தை நாங்கள் வித்தியாசமாக வைக்கலாம். இதொரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வடிவம். நீங்கள் இன்னும் வேற வேற வடிவங்களில் மாற்றி அமைத்து இந்த இப்படியான ஒரு திறந்த மூலைகள் வகுப்பற மூலைகள் போன்ற மூலைகளை நீங்கள் கவர்ச்சியாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாட்டை நாங்கள் இப்போது கற்றுள்ளோம். சரி பிள்ளைகளே, இப்போது நாங்கள் என்னென்றால் வீட்டு மூலை ஒன்றை நாங்கள் மிக அழகாக அலங்கரித்திருக்கிறோம். இந்த செயற்பாடு முடிவடைந்து விட்டது. நாங்கள் மீண்டும் அடுத்த செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இப்போ நாங்கள் என்னென்றால் பிள்ளைகளே, வீட்டு மூலையை நாங்கள் அலங்கரித்திருக்கிறோம். இந்த அழகான ஒரு வீட்டு மூலை ஒன்றை அலங்கரித்த செயற்பாட்டில் ஈடுபட்டு உள்ளோம், நிறைவடைந்து விட்டது. அடுத்ததாக நாங்கள் பிள்ளைகள் இப்போது ஒரு நாட்டு சாடி ஒன்றை, அதாவது நாட்டு ஒன்றை நட ஒரு சாடி நாட்டு சாடியை தயார்படுத்தும். எவ்வாறு தயார்படுத்துவோம் என்று பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு நாட்டு சாடி ஒன்றை எடுத்த பிள்ளைகளே என்ன செய்வோம், நாட்டு சாடிக்கு ஊடக கலவை இட்டு ஒரு நாட்டு ஒன்றை நடுவதற்கான நாட்டு சாடியை தயார்படுத்துகிற செயற்பாட்டில் ஈடுபடுவோம் பிள்ளைகளே. பிள்ளைகளே, அடுத்ததாக நாங்கள் அடுத்த செயற்பாடாக என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு புதிய கண்டை நாட்ட போகிறோம், அல்லது நாங்கள் ஏற்கனவே இருந்த ஒரு கண்டை நாட்ட போகிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு சாடியில் எவ்வாறு பசளையிடுறது, ஒரு நாங்கள் புதுசாக நட போகிற ஒரு தாவரத்துக்கு சாடியில் எவ்வாறு நாங்கள் பசளையிடுறது என்பதனை நாங்கள் இப்போது செயற்பாடு ரீதியாக கற்போம். அந்த வகையில் நாங்கள் முதலாவது தேவையான பொருட்களை பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு மேல் மண் தேவை. மேல் மண் என்று சொல்கிறது நல்ல பசளையுடைய நல்ல மேல் மண்ணை தான் நாங்கள் தெரிவு செய்து எடுக்கணும். இது வந்து மேல் மண் அரித்தெடுக்கப்பட்டிருக்குது, அரித்தெடுக்கப்பட்ட மேல் மண். அடுத்ததாக எங்களுக்கு வந்து கூட்டரு. கூட்டரு நாங்கள் உக்கிய நல்ல மாட்டரு, மாட்டரு எடுத்திருக்கோம். நல்ல கூட்டரு எடுக்கணும், நல்ல உக்கினதாக இருக்க வேண்டும். அதுவும் நாங்கள் அரித்தெடுத்ததாக இருந்தால் நல்லதாக இருக்கும். அடுத்தது இது வந்து ஆற்று மணல். ஆற்று மணல் கிடைத்தால் நாங்கள் ஆற்று மணல், அல்லது எங்களுக்கு மணல் மணல் கண்டாவள மண் அப்படியான கொஞ்சம் மணல் உள்ளதாக இருக்கக்கூடிய மண்ணை நாங்கள் தெரிவு செய்யணும். அடுத்தது இது பசுந்தாட் பசலை, காய்ந்த பசுந்தாட் பசலை என்று சொல்கிறது, அதாவது உக்கிய இலை சருகுகள், மற்றது ஓட்டுத்துண்டு. இவ்வளத்தையும் கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், இந்த ஒரு சாடியில் நாங்கள் என்ன பசலையை கலந்து ஒரு புதிய கண்டொன்றை நாட்டுறதற்காக நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்வோம். அந்த வகையில் முதலாவது சாடியை நாங்கள் பார்ப்போம். இந்த சாடியில் ஒரு துவாரம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் துவாரம் இருந்தால் தான் நீர் வடியணும். நீர் வடிகிறதுக்கான ஒரு துவாரம் இருக்க வேண்டும். இல்லையென்று சொன்னால் நாங்கள் வைக்கிற தாவரங்கள் வந்து அழுகல் நிலை அடையும், அல்ல காற்றூட்டம் இருக்காது. அதனால் மேலதிகமான நீர் வடியக்கூடியதற்காக இந்த சாடியில் நாங்கள் ஒரு துவாரம் ஒன்று இடப்பட்டிருக்குது. துவாரம் இடப்பட்ட சாடி ஒன்றை நாங்கள் தெரிவு செய்து வைக்க வேண்டும். நாட்டு சாடியாக மிக தாவரத்தை நடுறதுக்கான ஒரு சாடி. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களோட ஊடக கலவையை தயாரிப்போம். இந்த சாடியில் நாங்கள் நிரப்புறதுக்கு தேவையான ஊடக கலவையை நாங்கள் தயாரிக்கிறதுக்கு முதலாவதாக மேல் மண். இந்த மேல் மண்ணில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நான்கு பகுதி மேல் மண் எடுக்கிறோம். அதாவது நாலு பகுதி, அதாவது நாலு. இந்த பாருங்கோ, நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி நான்கு பகுதி மேல் மண் எடுக்க வேண்டும். நல்ல அரித்தெடுக்கப்பட்ட மேல் மண்ணாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நான்கு பகுதி மேல் மண்ணை நாங்கள் எடுக்கிறோம். இந்த நான்கு பகுதி மேல் மண்ணோட நாங்கள் என்ன செய்கிறோம், ரெண்டு பகுதி நல்ல உக்கிய பசுந்தாட் பசலைகள், ரெண்டு பகுதி நல்ல உக்கிய பசுந்தாட் பசலைகள் எடுக்கிறோம். உக்கிய பசுந்தாட் பசலைகள் நாங்கள் ரெண்டு பகுதியும் எடுக்கிறோம். ரெண்டு பகுதி நாங்கள் இதை எடுத்துட்டோம். இதனெல்லாம் நாங்கள் கலக்க வேண்டும். இப்படி நாங்கள் கலந்த பின்பு இது இன்னும் நல்லா உக்கி இருந்தால் எங்களுக்கு நல்லம் இது இப்படியும் நாங்கள் கலக்கிறோம். அதன் பின்பு நல்லா உக்கிய மாட்டரு, உக்கிய மாட்டரு ஒரு பகுதி நாங்கள் உக்கிய மாட்டரு ஒரு பகுதி இதுக்குள்ள போடுவோம். ஒரு பகுதி போட்டுட்டு இந்த மண், அதாவது ஆற்று மணலில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பகுதியை போடுவோம். ஆற்று மணலில் ஒரு பகுதியை நாங்கள் போடுவோம். சரி, நல்லா உக்கிய இதை நாங்கள் நல்லா கலக்க வேண்டும். நல்லா கலந்து பெரிய சருகளை, உட்காத சருகளை எடுத்து போட்டு நாங்கள் நல்லா கலக்கிறோம், கலந்து வைக்க வேண்டும். கலந்து வைத்த பின்பு நாங்கள் என்ன செய்கிறோம், சாடியை எடுக்கிறோம். இந்த சாடிக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த ஓட்டு துண்டுகளை நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த சாடிக்கின்ற துவாரங்களுக்கிடையில் நாங்கள் அடுக்கிறோம். ஏன் நாங்கள் ஓட்டு துண்டு அடுக்கிறோம்னு சொன்னால், மேலதிகமான நீர் வந்து வழிந்து ஓடுறதுக்காக ஓட்டு துண்டை நாங்கள் இதுக்குள்ள அடியில் அடுக்கிறோம்.
அதாவது தேவையான அளவு ஓட்டுத்துண்டை நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த துவாரத்தின் அடியில் நாங்கள் ஓட்டுத்துண்டை அடக்கி வைக்கிறோம். பாருங்கள், ஓட்டுத்துண்டை நாங்கள் இப்படி அடக்கி வைக்கிறோம். இந்த துவாரத்தால் நீர் வடிஞ்சு, அதாவது அந்த மண் போன்ற பசலைகள் வந்து அதால் அடபடாமல் இருப்பதற்காக நாங்கள் இந்த ஓட்டுத்துண்டை வைக்கிறோம். ஓட்டுத்துண்டை நாங்கள் வைத்த பின்பு என்ன செய்கிறோம்னு சொன்னா பிள்ளையால், கொஞ்சம் இலச்சருகு, அதாவது காஞ்ச இலச்சருகு கொஞ்சத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த ஓட்டு துண்டுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் காய்ந்த இலச்சருகளை போடுறோம். ஏன் நாங்கள் காய்ந்த இலச்சருகளை போடுறோம்னு சொன்னால், இந்த நாங்கள் போடுற ஊடகக்கலவை வந்து நாங்கள் தண்ணியில் விடையக்குள்ளே கரைந்து அந்த ஓட்டு துண்டுகளின் இடவழிகளுக்களால் அப்படியே வெளியேறிடும். அப்போ வெளியேறாமலும் இருக்க வேண்டும். எங்களோட ஏற்கனவே இந்த சாடியின் துவாரமும் அடைபடாமல் இருப்பதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், காய்ந்த இலச்சருகு கொஞ்சத்தை நாங்கள் அதுக்குள்ளே வைக்கிறோம். வைத்த பின்பு அடுத்ததாக நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த நாங்கள் கலந்து வச்சிருக்கின்ற இந்த ஊடகக்கலவை, அதாவது நாங்கள் என்ன செய்த நாங்கள் இந்த ஊடகக்கலவை, அதாவது மேல்மண் நாலு பகுதியும் உக்கிய சருகுகள், அதாவது பசுந்தாற் பசலைகள் ரெண்டு பகுதியும் ஆற்று மணல் ஒரு பகுதியும் மற்றது நாங்கள் வந்து காய்ந்த நல்லா உக்கிய மாட்டரு, அரித்தெடுத்துக்கப்பட்ட மாட்டரு போன்றவற்றை நல்லா கலந்திருக்கிறோம். இனி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இதை எங்களோட நாட்டு சாடிகளை, இந்த நாங்கள் புதுசாக நடப்போகின்ற தாவரத்தின் சாடிக்குள்ளே நாங்கள் இடுவோம். இந்த சாடிக்குள்ளே நாங்கள் இதை இடுவோம். விட்டு எங்களுடைய சாடியில் நாங்கள் நீர் விடுற அளவுக்கு மேலே இடவழி வரக்கூடியதாக நாங்கள் என்ன செய்கிறோம், சாடியில் நாங்கள் இதை இடுவோம். இதை நாங்கள் இப்படியே இட்ட பின்பு நாங்கள் என்ன செய்கிறோம், தாவரத்தை இதில் புதிய தாவரத்தை நாங்கள் நாட்டுவோம். இதுதான் நாங்கள் ஒரு புதிய ஒரு தாவரத்தை நாட்டுறதுக்கான ஒரு நாட்டு சாடியில் நாங்கள் பசலை இடுகின்ற ஒரு முறை. அதாவது ஊடகக்கலவையை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், ஒரு புதிய நாட்டு சாடியில் நாங்கள் நாட்டுறதுக்காக நாங்கள் ஊடகக்கலவையை இடுகின்ற ஒரு முறையை இப்போது நாங்கள் செயற்பாட்டு மூலம் கற்றுண்டோம். இதை நீங்கள் உங்களோட வீட்டிலேயோ இல்லை பாடசாலையிலேயோ நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளே, இப்போ நாங்கள் நாட்டு சாடியை கொண்டு தயார்படுத்திட்டோம். இந்த செயற்பாடு முடிவடைந்து விட்டது. அடுத்த செயற்பாடாக பிள்ளைகள் நாங்கள் செய்ய போகிறது என்னென்னு சொன்னால், நாட்டுகளை நடுவதற்கு தெரிந்தெடுக்கக்கூடிய வேறு விசேடமாக சாடிகளை நிரப்பும் முறைகள் அறிவோம். அதில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஓர்க்கிட் தாவரம், அதாவது ஓர்க்கிட் தாவரம் மற்றது அந்தூரிய தாவரங்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்போ அவை வந்து விசேடமாக நாங்கள் சில சாடிகள் இருக்கிறது. மற்ற தாவரங்களை நாட்டுவது போல எல்லாம் ஒரே மாதிரி நாங்கள் நாட்ட முடியாது. இதுக்கு சில விசேட தன்மைகள் இருக்கிறது, விசேடமான ஊடகக்கலவைகள் இருக்கிறது. நாங்கள் இந்த விசேடமான ஒரு ஓர்க்கிட் தாவரத்தை நாட்டுகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுவோம் பிள்ளைகளே. ஒரு ஓர்க்கிட், அதாவது ஓர்க்கிட் தாவரம் ஒன்றை நாட்டுவதற்கு ஒரு விசேட சாரி ஒன்றை நாங்கள் தயார்படுத்துவோம் இந்த செயற்பாட்டில் வாங்குவோம் பிள்ளைகள். பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு இப்போது இந்த செயற்பாட்டில் வந்து விசேட சாரிகளில் நாட்டும் தாவரங்கள், அந்த வகையில் நாங்கள் ஓர்க்கிட் தாவரத்தை தெரிவு செய்திருக்கோம். ஓர்க்கிட் தாவரம் ஒன்று நாங்கள் எங்கள்கிட்ட இருக்குது பாருங்க. இது ஓர்க்கிட் தாவரத்தின் ஒரு நாற்று. இந்த நாட்டை நாங்கள் இப்போது நாட்ட போகிறோம். இது இன்றைய செயற்பாடுங்கிற இந்த செயற்பாட்டுக்கு எங்களுக்கு தேவையானது ஓர்க்கிட் தாவரம் ஒன்று, ஒரு நாற்று தேவை. எங்களுக்கு ஓர்க்கிட் தாவரம் நாட்டுறதுக்கான ஒரு விசேட சாடி, இதை பாருங்க, ஒரு விசேடமான சாடி ஒன்று நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அடுத்தது எங்களுக்கு கரித்துண்டு தேவை. கரித்துண்டுகள், பெரிய கரித்துண்டுகள், சிறிய கரித்துண்டுகள், மற்றது செங்கட்டி துண்டுகள். கூடுதலாக நாங்கள் இதை ஏன் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், இந்த ஒட்குட் தாவரங்கள் வந்து காடுகளில் வளர்கிற ஒரு ஒட்டுண்ணி தாவரம் மாதிரி வளரக்கூடியது. சரியான இது ஈர நிலங்களில் தான் கூடுதலாக வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம். அல்லது இப்படி இன்டோர் மாதிரி இப்படி நிழலான பகுதிகளில் நாங்கள் இதை தொங்க விட்டு வளர்க்கலாம். கூடுதலாக நிழலை விரும்புகின்ற தாவரங்களாகத்தான் இது இருக்கின்றது. இது நிறைய பூக்கும். இதன் விசேட இயல்பு என்னென்று சொன்னால் பிள்ளைகளே, இந்த ஒக்குட் பூ வந்து கிட்டத்தட்ட 30-60 நாட்கள் இந்த தாவரத்தோடு உயிரோடு இருக்கும். அழகானது, ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இன்றைக்கு இலங்கையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு தாவரம் பூ. இந்த பூ வந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு பூ, அதனால் இதுக்கு நல்ல விலை மதிப்பு இருக்கிறது. அழகான பூக்கள் இருக்கிற நிறைய கலர்களில் இந்த பூக்களை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நிழல் தாவரங்களாக நாங்கள் ஒரு இன்டோரில், அதாவது நிழலில் தான் இதை நாங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு தாவரமாக
கொள்ளுகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இந்த உக்கு தாவர நாட்டை எவ்வாறு நாங்கள் நாட்டுறது என்பதனை நாங்கள் இந்த விசேட சாடியில் நாட்டுறதை பார்ப்போம். இந்த விசேட சாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பல இடங்களில் வந்து துவாரங்கள் இடப்பட்டிருக்குது. இந்த துவாரங்களிடையாக நல்ல காற்றூட்டம் இருக்கணும். இந்த உக்கு தாவரத்துக்கு முக்கியமான ரெண்டு, ஒன்று நல்ல காற்றூட்டம் இருக்கணும், மற்றது தொடர்ச்சியான ஈரப்பற்றி இருக்கணும். நல்ல ஈரமாக இருந்தால்தான் அதன் வளர்ச்சி துரிதமாக நடைபெறும். அந்த வகையில் நாங்கள் இந்த சாடியில் நாட்டுறதுன்ற காரணம் என்னென்னு சொன்னால், உக்கூட்டுக்கு விசேட சாடியாக இதை கொல்லப்படுறது காரணம் என்னென்னு சொன்னால், இது வந்து துவாரங்கள் இடப்பட்டிருக்குது. முதலாவது நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த ஓட்டு துண்டுகள், ஓட்டு துண்டுகள், பெரிய ஓட்டு துண்டுகளை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், உள்ளே நாங்கள் இப்படி அடுக்கிறோம். உள்ளே நாங்கள் இப்படி பெரிய ஓட்டு துண்டுகளை நாங்கள் இப்படி அடுக்கிறோம். அடுக்கிய பின்பு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த ஒக்கு தாவரத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இதுக்குள்ளே வைக்கிறோம். இந்த நாட்டை, இந்த உக்கு தாவர நாட்டை நாங்கள் இதுக்குள்ளே வைக்கிறோம். இதுக்கு வச்ச பின்பு இதுக்கு கீழே நாங்கள் கொஞ்சம் பெரிய கரித்துண்டுகளை வைக்கிறோம். பெரிய கரித்துண்டுகளையும் நாங்கள் இதுக்கு வைக்கிறோம். இது வந்து வளர்ச்சி ஊடகமாக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஊடகங்கள். நாங்கள் இந்த தாவரம் வளர்கிறதுக்கு வளர்ச்சி ஊடகங்கள் தேவை. நாங்கள் மண், நாங்கள் ஏனைய தாவரங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இதுக்கு ஒரு விசேட ஊடகங்கள் வந்து இது வந்து. பிறகு நாங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் குறுணியாக உடைக்கப்பட்டு வச்சிருக்கின்ற செங்கட்டி துண்டுகள், ஓட்டு துண்டு அல்லது நீங்கள் உங்களிடத்தில் கிடைக்கின்ற ஒரு செங்கட்டி துண்டுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த செங்கட்டி துண்டுகளை நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த தாவரத்துக்கு நாங்கள் போடுறோம். செங்கட்டி துண்டுகளை சிறிய செங்கட்டி, நாங்கள் முதல் போட்டது பெரிய செங்கட்டி துண்டுகள், இப்போ நாங்கள் சிறிய செங்கட்டி துண்டுகளை போடுறோம். பாருங்க, இது பெரிய செங்கட்டி துண்டுகள், நாங்கள் சிறிய செங்கட்டி துண்டுகளை போடுறோம். அப்புறம் எங்கள்கிட்ட இருக்கிற சிறிய கரித்துண்டுகள், சிறிய கரித்துண்டுகள், இந்த சிறிய கரித்துண்டுகளையும் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த தாவரத்துக்கு போடுறோம். ஏன் நாங்கள் இந்த கரித்துண்டுகள் செங்கட்டி துண்டை போடுறோம்னா, நீரை கொஞ்சம் உறிஞ்சி வச்சிருக்கும், எப்போ பார்த்தாலும் நல்ல ஈரலிப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்த தாவரம் வந்து ஒரு குளிர்ச்சியான காலநிலையில் வாழுகின்ற தாவரம். தொடர்ச்சியாக பூக்கள் இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு பூ வந்து தொடர்ச்சியாக 30 தொடக்கம் 60 நாட்கள் வாடாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இவ்வாறு நாங்கள் நாட்டுறதான் இந்த உக்கு தாவரத்தின் விசேட சாடிகளில் நாட்டுறோம். இப்படியே நாங்கள் நாட்டிய பின்பு நாங்கள் என்ன செய்ய, அடிக்கடி நாங்கள் நீர் அதுக்கு தெளிக்க வேணும். அதாவது கூடுதலாக மழை பெய்கிற பிரதேசங்கள்னு சொன்னால் நீங்கள் நீர் விட தேவையில்லை. இப்போ எங்கட பிரதேசங்களில் நாங்கள் என்ன செய்யணும், அடிக்கடி நாங்கள் இதுக்கு நீர் தெளிக்க வேண்டும். நீர் தெளித்தால்தான் குளிர்மையாக இருக்கும். இப்போ நாங்கள் முதல் முறை நாங்கள் நடையக்குள்ளே கொஞ்சம் எங்கள்கிட்ட காய்ஞ்ச ஓட்டு துண்டுகள், காய்ந்த கரிகளை நாங்கள் வைத்ததால் நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக 2-3 நாட்களுக்கு இப்படி நீரை நாங்கள் ஊற்றுவோமானால் இது வந்து நீரை நிறைய பற்றி வைத்திருக்கும். அதனால் இது தொடர்ச்சியாக அப்படியே நீர் பற்றுத்திறன் இருக்கிறதால நல்ல வளர்ச்சியாக இருக்கும். நிறைய குட்டிகள் போடும். இதில் நாங்கள் பிரித்து பிரித்து வேறு வேறு கன்றுகளை உருவாக்க முடியும். இது விசேட சாடியாக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஒர்க்கிட் தாவரத்தின் விசேட நாட்டு சாடி. நாங்கள் இந்த ஒர்க்கிட் தாவரத்தை நாட்டுகின்ற ஒரு விசேட நாட்டு சாடி. நாங்கள் வெற்றிகரமாக ஒரு ஒர்க்கிட் தாவரம் ஒன்றின் சாடியொன்றை தயார்படுத்தி எங்களோட செயற்பாட்டை முடித்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் ஒரு அந்தூரிய தாவரம், அதாவது இந்த அழகான ஒரு இந்த அந்தூரிய பூக்களை கொண்ட ஒரு தாவரத்தின் சாடியொண்டை, விசேடதா சாடியொண்டை நாங்கள் தயார்படுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுவோம் பிள்ளைகளே. அடுத்த பிள்ளைகள், நாங்கள் அடுத்த விசேட, நாங்கள் ஏற்கனவே ஒர்க்கிட் தாவரம் ஒன்று நாட்டினோம். இப்போ நாங்கள் அந்தூரிய விசேட நாட்டு சாடியான ஒரு அந்தூரிய பயிற்சியை நாட்டுறதை நாங்கள் இப்போது செயற்பாட்டில் கற்போம். இப்போ பாருங்க, இதுதான் ஒரு அந்தூரிய தாவரம். பாருங்க, நல்ல அழகான பூ பூத்திருக்கு. அந்தூரியத்தில் நிறைய கலர்கள் இருக்குது. ஆரஞ்சு இருக்குது, ஒயிட் இருக்குது, பர்பிள் இருக்குது, ஏகப்பட்ட கலர்கள், நிறைய கலர்களில் அந்தூரியங்கள் இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இப்போது ஒரு அந்தூரிய நாட்டு, புதிய ஒரு அந்தூரிய நாட்டொண்டை நாட்டுறதை நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு புதிய அந்தூரிய நாட்டொண்டை பெற்றிருக்கிறோம். இதை நாங்கள் ஒரு விசேட சாரி ஒன்றில் நாட்ட போகிறோம். விசேட சாரி ஒன்றையே நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால், சாதாரணமாக நாங்கள் நாட்டுகின்ற தாவரங்களை விட இது இந்த அந்தூரியம் ஒப்பிட்டு நாங்கள் வந்து விசேட சாடிகளை நாட்டுறதால இது வளர்ச்சியை துரிதப்படுத்த முடியும். அதனால் நாங்கள் இப்போது ஒரு சாடியை தயாரிக்கிற முறையை நாங்கள் இப்போது பார்ப்போம். இப்போது நாங்கள் ஒரு அந்தூரியத்துக்கு நாங்கள் ஒரு சாடி எடுக்கிறோம். கூடுதலாக நாங்கள் கல் சாடி அல்லது
இந்த ஓட்டால செய்த நாங்கள் ஏற்கனவே ஒப்பிட்டு தாவரத்துக்கு செய்த போல சாடிகள் இருந்தால் நல்ல சிறப்பாக இருக்கும். இரண்டாவது நல்ல நீர் பற்று திறனாக இருக்கும், நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் அந்த சாடிகள் எல்லாம் நாங்கள் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இப்படியான சாடிகளையும் பயன்படுத்த முடியும். கண்டிப்பாக எங்களுக்கு இதில் என்ன இருக்கணும்னா துவாரங்கள் இருக்க வேண்டும். இந்த சாடியில் வந்து துவாரம் இருக்க வேண்டும். பொதுவாக எல்லா சாடிகளிலும் துவாரம் இருக்கணும்டா, ஏனென்று சொன்னால் மேலதிகமானது வடிந்தோடுவதற்காக நாங்கள் இந்த துவாரங்களை நாங்கள் இட்டிருக்கின்றோம். அடுத்த நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதுக்கு தேவையான பொருட்கள் முதலாவது ஒரு நாட்டு சாடி கொண்டு எடுத்திருக்கிறோம். அடுத்த தேவையானது ஒரு அதாவது அந்தூரிய நாட்டு அந்தூரிய நாட்டு ஒன்று எடுத்து பெற்றிருக்கிறோம். அடுத்ததாக வந்து இது வந்து தேங்காய் மட்டைகள் எங்களோட தேங்கிற இடத்துல கிடைக்கின்ற தேங்காய் கொச்சு அதாவது தேங்காய் நார்களை நாங்கள் சின்ன 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 துண்டுகளாக வெட்டி இருக்கிறோம். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறோம். மற்ற இது ஓட்டு துண்டு, பெரிய ஓட்டு துண்டுகள், சிறிய ஓட்டு துண்டுகளை நாங்கள் ஓட்டு துண்டு அல்ல செங்கட்டி துண்டுகளை நாங்கள் உடைத்து பயன்படுத்தலாம். மற்றது இது வந்து கூடுதலாக நாங்கள் இந்த தேங்காய் நாரை கூடுதலாக சின்ன 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 தூள் தூண்டுகளாக நாங்களும் வெட்டி இதை பயன்படுத்தலாம். இதை கடைகளில் எல்லாம் விற்பனை செய்கிறது, இதுகளெல்லாம் வெட்டி வெட்டி பேக்கிங்லேயே இருக்குது. ஆனால் நாங்கள் எங்கள் இடத்துல கிடைக்கிறத நாங்கள் கொண்டு நாங்கள் இந்த நாட்டு சாடிக்கு தேவையான இந்த ஊடகத்தை நாங்கள் தயார்படுத்தி கொள்ளலாம். சரிதானே, இப்போது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த அந்தூரிய தாவரத்தை இந்த நாட்டு சாடியில் நாட்டுவோம். சரி, கொக்கோ பிட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை அதாவது இந்த நார், இந்த நார்களில் இருந்து நாங்கள் பிஞ்சு இப்படி உளுத்தி உளுத்தி எடுக்கிறோம், எங்களுக்கு தூள் தூள் தூளாக வரும். அந்த தூளையும் நாங்கள் கூடுதலாக பயன்படுத்தலாம். அது நாங்கள் எடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த நீரில் ஊற வச்ச பின்பு அதை எடுத்து நாங்கள் காய வச்ச காய வைத்து அதையும் இதுக்கு நாங்கள் நாட்டு நாட்டு சாடின்ற ஒரு ஊடகமாக பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இப்போது இந்த நாட்டு சாடியை தயார்படுத்துவோம். முதலாவதாக நாங்கள் இந்த செங்கட்டி துண்டை என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த நாட்டு சாடிக்கு இடுகிறோம். நாட்டு சாடிகளை என்ன செய்கிறோம்னு சொன்னால் செங்கட்டி துண்டுகளை நாங்கள் இடுகிறோம். செங்கட்டி அதாவது பெரிய செங்கட்டி துண்டுகளை நாங்கள் இடுகிறோம். கூடுதலாக பெரிய செங்கட்டி துண்டுகளை நாங்கள் நிறைய போடுவோம். ஏனென்னு சொன்னால் நீர் வடிப்புக்காகவும் நீரை கொஞ்சம் உறிஞ்சி வச்சிருந்து அது கொஞ்சம் ஈரலிப்பு கூடுதலாக இருக்கிறதுக்கான நாங்கள் இந்த இதை இடுகிறோம். பின்பு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த நார் அதாவது கொச்சு கொச்சு நார் அதாவது தேங்காய் மட்டை துண்டுகள் தேங்காய் மட்டை நார் துண்டுகளை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் எங்களோட இந்த சாடிக்குள்ளே நாங்கள் இடுகிறோம். இட்ட பின்பு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த அந்தூரிய நாட்டு இந்த அந்தூரிய நாட்டில் இப்போ மேலதிகமான வேர்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த மேலதிகமான வேர்களை அப்படியே கட் பண்ணி விடலாம். கூடுதலாக கூடுதலான வேர் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அது தேவையில்லாத வேர்களை நாங்கள் கட் பண்ணி போட்டு மற்றது இதுகளில் ஃபங்கஸ் அப்படியானதுகள் எதுவும் இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் எங்களோட நீரில் கழுவலாம். நல்ல நீரில் வடிவாக கழுவி போட்டும் நாங்கள் இந்த நாட்டை நாட்டலாம். அப்போ நாங்கள் முதலாவது இந்த நாட்டை என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்படி வைக்கிறோம். வைத்த பின்பு பிறகு எங்கள்கிட்ட இருக்கிற இந்த மட்டைகளை போடுறோம். அதாவது இந்த கொச்சு நாங்கள் தயாரித்து வச்சுருந்த இந்த இதுகளை நாங்கள் என்ன சிறந்த ஊடக கலவையாக இதை போடுறோம். இதை போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், சிறிய இந்த செங்கட்டி துண்டுகள் சிறிய செங்கட்டி துண்டுகள் எங்கள்கிட்ட கிடக்குது. அந்த சிறிய செங்கட்டி துண்டுகளை நாங்கள் இப்படியே போட்டு தந்தூரிய சாடியை நாங்கள் இந்த ஊடக கலவையை நிரப்பி விடுறோம். இந்த எங்கள்கிட்ட கிடைக்கிற இந்த தேங்காயின் மீதி தும்புகள் அதாவது நாங்கள் வெட்டி சிறிய 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 துகர்களாக வச்சிருக்கிறோம். நாங்கள் இதுக்குள்ளப்படுறோம். எங்களை வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் ஊடகங்கள் தேவை என்று சொன்னாலும் இன்னும் வளர்ச்சி ஊடகம் தேவைன்னு சொன்னால் சாதுவாக ஒரு கொஞ்சம் அரித்தெடுத்த மாட்டெரு கொஞ்சம் போடலாம். நல்லா உக்கி அரித்தெடுத்த மாட்டெரு கொஞ்சம் நாங்கள் போடுறதாலையும் எங்களுக்கு இந்த அந்தூரியம் சிறப்பாக வளர்றதுக்கான ஊடகமாக இது இருக்கும். நாங்கள் கூடுதலாக இதை நாங்கள் இப்படியே வச்சோம்னு சொன்னால் அது நல்ல நேராக இது வளரும். என்னென்னு சொன்னால் காற்றூட்டம் கூட தேவை. இதுக்கும் நாங்கள் என்ன ஒர்க்கு தாவரம் மாதிரி நிறைய காற்றூட்டம் தேவை. மற்றது வேர்கள் ஊடாக சுவாசிக்கிறதால இது வந்து காற்றூட்டம் கூட இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் இப்படியே இது ஊடக கலவைகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த விசேட நாட்டு சாடிகளை தயார்படுத்தலாம். இப்படியே நாங்கள் நட்ட பின்பு நாங்கள் இதை செய்கிறோம்னு சொன்னால் நீர் விட வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு அழகான அந்தூரிய நாட்டொண்டை நாட்டி ஒரு நாட்டு சாடியில் வைத்திருக்கிறோம். பிள்ளைகளே, இப்போது நாங்கள் நான்கு செயற்பாட்டை வெற்றிகரமாக முடித்துள்ளோம்.
அடுத்ததாக நாங்கள் இப்போது எங்களோட வீட்டில இருக்கின்ற ஒரு தாவரம் அதாவது அந்த தாவரம் சில அறிகுறிகள் காட்டுகின்றது அதாவது சில அந்த தாவரத்தின் சாடியின் உள்ளால அந்த வேர் வந்து அந்த சாடி துவாரங்களை அடைத்திருக்கிறது அதால நீர் ஓட முடியாமல் இருக்கிறது தாவரத்துக்கு பல இடைஞ்சல்கள் அதாவது தாவரம் செழிப்பாக வளர முடியாமல் இருக்கின்றது அதனை நிவர்த்தி செய்வதற்கும் மற்றது சில தாவரங்களுக்கு போஷண குறைபாடு காணப்படுகிறது அந்த போஷண குறைபாட்டை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கும் சில தாவரங்களுக்கு இடப்பற்றாக்குறை காணப்படும் அவ்வாறான தாவரங்களுக்கும் நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம் அதை நாங்கள் வேறொரு சாடியில் வேறொரு புதிய சாடியில் நாங்கள் அவற்றை மாற்றி நடுகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுவோம் பிள்ளைகளே அதை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் இந்த மூன்று வகையான பிரச்சனைகள் இருக்கொன்று பசலை பாவித்த போதும் என்ன செய்து தாவரங்கள் வளர்ச்சி காட்டாத போதும் தாவர வேர்கள் அதாவது பசலைகளை பாவித்த போதும் தாவரங்கள் வளர்ச்சி காட்டாத போதும் பிள்ளைகளே அடுத்தது தாவர வேர்கள் நாட்டுச்சாடுகளுக்கு வெளியே வரும் போதும் பிரச்சனைகள் இருக்கும் தாவரம் பறந்து வளரும் போது அதனால் நாட்டுச்சாடியில் இடவசதி பற்றாக்குறையாக இருக்கின்ற பிரச்சனைகளாலும் நாங்கள் என்ன செய்கின்றோம் புதிய சாடிக்கு எங்களோட தாவரத்தை மாற்றுவோம் இதை நாங்கள் இப்போது செயற்பாடு ரீதியாக கற்றுக்கொள்வோம் பிள்ளைகள் இப்ப பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் இந்த ஒரு போகன்பிலா அதாவது இந்த கடதாசி பூக்கன்று சொல்ற இந்த போகன்பிலா தாவரம் வந்து அதாவது இந்த தாவரம் வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது வளர்ச்சி இல்லை போஷண குறைபாடு இருக்கிறது மற்றது இந்த தாவரத்தின் கீழே வேர் வந்து இந்த நாட்டுச்சாடியின் அடி ஓட்டையில அடப்பட்டு போ துவாரத்துல இந்த நாட்டுச்சாடியின் துவாரத்துல வேர் வந்து அடப்பட்டு இருக்கிறால நீர் வெளியேறாமல் இருக்கிறது நீர் வெளியேற்றம் சரியான குறைவாக இருக்கிறது அப்படியான சாடிகள் அல்லது தாவரத்துக்கு போஷணம் இல்லாத சாடிகள் அல்லது வளர்றதுக்கான இடவசதி காணாமல் இருக்கிற தாவரங்கள் போன்ற தாவரங்களை நாங்கள் இன்னும் ஒரு சாடியில நாட்ட போறோம் அதான் நாங்கள் இப்ப செய்ய போற செயற்பாடு அடுத்த செயற்பாடா நாங்கள் செய்ய போறோம் என்ன நாங்கள் ஒரு புதிய ஒரு ஒரு தாவரம் ஏற்கனவே எங்கள்கிட்ட நிற்கின்ற ஒரு தாவரம் வளர்ச்சி குறைபாடு இருக்கிறது மற்றது இடவசதி காணாமல் இருக்குது வேர் கூடுதலாக வந்து இந்த தாவரத்தின் சாடி துவாரங்கள் அடைச்சிருக்கிறது அதனால நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் நாங்கள் வேற ஒரு சாடிக்கு நாங்கள் மாற்ற போறோம் மாற்ற செயற்பாட்டில் இப்ப நாங்கள் ஈடுபடும் முதலாவதாக நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் நாங்கள் முதல் என்ன செய்யறோம் எங்களோட இந்த தாவரத்தை முதல் இந்த ஏற்கனவே இருந்த சாடியில இருந்து நாங்கள் என்ன செய்யறோம் இதை வெளியில் எடுக்கிறோம் வெளியில நாங்கள் என்ன செய்யறோம் இந்த தாவரத்தை நாங்கள் வெளியில எடுக்கிறோம் சரி வெளியில நாங்கள் எடுப்போம் இந்த தாவரத்தை வெளியில எடுத்து பாருங்கோ இது வேர் வளர்ச்சி சரியான குறைவாக இருக்கின்ற ஒரு தாவரத்தை நாங்கள் வெளியில எடுக்கிறோம் சரி வெளியில எடுத்து பார்க்க பாருங்கோ இது வேர் வந்து கூடுதலாக வளர்ந்து பாருங்கோ இந்த தாவரம் வந்து வளர்ச்சி சரியான குறைவாக காணப்படுகிறது வளர்ச்சி சரியா குறைவாக காணப்படும் அப்ப இப்படியான தாவரத்தை நாங்கள் என்ன செய்யலாம் நாங்கள் முதல் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த தாவரத்தின் மேலதிகமான வேர்களை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் செக்கட்டியரை பயன்படுத்தி நாங்கள் இந்த மேலதிகமான வேர்களை கத்தரிப்போம் இந்த மேலதிகமான வேர்கள் ஆக கூடுதலாக இருக்கிற இந்த மேலதிக வேர்களை இந்த பாருங்க இப்படியான வேர்களை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் கத்தரிப்போம் கத்தரிச்சு போட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கூடுதலாக இப்படி இருக்கிற வேர்களை நாங்கள் கத்தரித்து புதிய வேறு சாடியில் மாற்றுவோம் பசலைகளை புதுசாக இட்டு நாட்டுறதால எங்களுக்கு அது கூட கூடுதலான அந்த போஷணம் கூடுதலாக கிடைக்கிறதால துரிதமான வளர்ச்சி பூக்கும் அப்படியான செயற்பாடு தொடர்ச்சியாக கன நாளுக்கு நீண்ட காலத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருடங்களுக்கு மேலே கூடுதலாக ஒரே சாடியில் நிற்குமா இருந்தால் அங்கே போஷண குறைபாடு இருக்கும் வளர்ச்சிக்கான இடவசதி இல்லாமல் இருக்கும் அல்ல தாவர வேர்கள் போய் சாடியின் துவாரத்தை அடைத்திருக்கும் அப்போ நாங்கள் இப்படியான ஒரு இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் மீண்டும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு அந்த சாடியில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாட்டப்போம் வேறொரு சாடியில் நாங்கள் நாட்டப்போம் நாட்டுறதுக்கு நாங்கள் முதல்ல என்ன செய்வோம் சொன்னால் இந்த சாடிக்கு இருக்கிற ஏற்கனவே நாங்கள்கிட்ட ஊடகக்கலவை எல்லாத்தையும் நாங்கள் அகற்ற வேண்டும் ஏற்கனவே நாங்கள் போட்ட ஊடகக்கலவைகளை நாங்கள் அகற்றுவோம் என்னென்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட புதிதாக நாங்கள் ஊடகக்கலை இடுவோம் சரி நாங்கள் இப்போ தாவரத்தை தயார்படுத்திட்டேன் ஏற்கனவே எங்கள்கிட்ட இருந்த ஒரு தாவரத்தை நாங்கள் தயார்படுத்தி வச்சிருக்கிறோம் இங்கே பாருங்கோ இது இப்போ துவாரம் வடிவாக தெரிகிறது நாங்கள் என்ன செய்கிறோம் மீண்டும் நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் மேல் மண் வச்சிருக்கிறோம் மேல் மண்ணும் நல்லா அரித்தெடுத்த நல்ல கூட்டரு அதாவது இது இருக்குது எங்கள்கிட்ட மாட்டரு இருக்குது நல்ல உக்கிய மாட்டரு இருக்குது அதை நாங்கள் நல்லா கலக்கிறோம் நல்லா கலந்தெடுத்த பின்பு என்ன செய்கிறோம்னு சொன்னால் திருப்பி நாங்கள் நாட்ட போகிறோம் இந்த சாடிக்குள்ளே நாங்கள்
திருப்பி நாங்கள் நாட்ட போறோம். நாட்டும் போது நான் ஏற்கனவே நாங்கள் முதலும் பார்த்த நாங்கள் முதலும் நாங்கள் பார்த்த போல இந்த சாடி துவாரம் அடைபடாமல் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், இந்த ஓட்டு துண்டுகளை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், இந்த துவாரத்துக்கு போடுவோம். துவாரத்துக்கு இடையில நாங்கள் ஓட்டு துண்டுகளை போடுவோம். ஓட்டு துண்டுகளை இந்த துவாரம் அடைபடாமல் இருக்கிறதுக்கு, மேலதிகமான நீர் வழிந்தோடுறதுக்கு நாங்கள் இந்த ஓட்டு துண்டுகளை இதுக்குள்ள விடுவோம். ஓட்டு துண்டு விட்ட பிறகு நாங்கள் என்ன செய்யறோம், நல்லா உப்பிய சருகு, அதாவது உப்பிய இலை சருக கொஞ்சத்தை நாங்கள் இதுக்குள்ள போடுவோம். இலைச்சருகு கொஞ்சத்தை நாங்கள் போட்ட பின்பு எங்கள்கிட்ட இருக்கிற நாங்கள் தயாரித்து வச்சிருக்கிறோம், அதாவது ஒன்று கொண்டண்ட விகிதத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஊடக கலவையை தயாரித்து வைக்கிறோம். இந்த ஊடக கலவையை நல்லா கலந்து போட்டு நல்லா உக்கிய மாட்டெருவையும் என்ன செய்கிறோம், மேல் மண்ணையும் நாங்கள் நல்லா நிறைய வடிவாக கலந்து பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், எங்களோட நாட்டு சாடிக்குள்ளே நாங்கள் போடுவோம். இந்த நாட்டு சாடிகளை முதல் போடுவோம். இந்த நாட்டு சாடிக்கு நாங்கள் போட்ட பின்பு என்ன செய்கிறோம், நாங்கள் பிறகு என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த தாவரத்தை திருப்பி நாங்கள் நாட்டோம். திருப்பி இந்த தாவரத்தை என்ன செய்கிறோம், நாட்டோம். நாட்டிய பின்பு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஊடக கலவையால் வடிவாக மூடி விடுவோம். மூடி விட்ட பின்பு பிற நாங்கள் என்ன செய்கிறோம், மீதி எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஊடக கலவையை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த தாவரத்துக்கு எங்கள்கிட்ட மிச்சமாக இருந்தால் நாங்கள் இன்னும் இந்த கூடுதலான ஊடக கலவையை விட்டு கொஞ்சம் கூடுதலாக விடவிடும். இதுவரைக்கும் விட்டால் காணும். விட்ட பின்பு நாங்கள் நீரை விடவும். இப்போ பாருங்கோ, இதை நாங்கள் இனி ஒரு 3 கிழமைக்கு பின்பு பார்த்தோம்னு சொன்னால், நல்ல வடிவாக தளிர் விட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, பிள்ளைகளை பார்த்தீங்களா, நாங்கள் ஏற்கனவே முதல் இப்படியான ஒரு தாவரம், அதாவது கூடுதலாக வேர் வளர்ச்சி குன்றியதும் போஷண குறைபாடுமுடையதும் இதுக்குள்ள வளராமல் இந்த நாட்டு சாடி அடைத்து கொண்டிருந்த ஒரு தாவரம் ஒன்று நாங்கள் ஒரு செயற்பாடு ரீதியாக ஏற்கனவே நாங்கள் பிடுங்கி நாட்டு வேறொரு சாடியில் நட்டினாங்கள். அதே சாடியில் நாங்கள் என்ன செய்த நாங்கள் புதிதாக நாங்கள் ஊடக கலவைகள் போன்றவற்றை இட்டு நாங்கள் நாட்டினாங்கள். அந்த நாட்டிய பின்பு பாருங்கோ, இது வந்து ஒரு 45 ஒரு 2 மாதத்துக்கு பிறகு நாங்கள் அவதானிக்க பாருங்கள், இன்னும் அழகாக பூத்திருக்குன்னு பாருங்கோ, அழகாக பூத்திருக்குது, எவ்வளோ வடிவாக தளிர் விட்டுருக்குன்னு பாருங்கோ. இப்படி புதிய தளிர்கள் வந்து நிறைய பூக்கள் பூக்கும். அப்போ நாங்கள் அடிக்கடி இப்படி தாவரங்களை நாங்கள் என்ன செய்யணும், ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு ஒருக்காக நாங்கள் எடுத்து நாங்கள் வேரை வெட்டி புதுசாக ஊடக கலவைகளை தயாரித்து நாங்கள் இப்படியான தாவரங்கள், இந்த போகன்விலா இப்படியான தாவரங்களுக்கு நாங்கள் மீண்டும் நாட்டுறதால இப்படி அழகாக நிறைய பூக்கள், தாவரங்கள் நிறைய பூத்து நல்ல தளிர் விட்டு நல்ல அழகாக இருக்கிறதுக்கு நாங்கள் இப்படியான செயற்பாட்டில் ஈடுபடுறதால அது எங்களுக்கு நல்ல பலனை தரும். பிள்ளைகளே, இன்று நாங்கள் தரமாறு செய்முறை தொழில்நுட்ப திறன்கள் என்ற பாடத்தில் விவசாயத்துறையில் 1.2 கண்ணை கவரும் அலங்கார தாவரங்கள் என்ற பகுதியூடாக நாங்கள் சில விடயங்களை கற்றுள்ளோம். அவற்றை நாங்கள் செயற்பாடு ரீதியாகவும் பூரணமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த விடயங்களை நீங்கள் உங்கள் பாடசாலையிலேயோ அல்லது உங்கள் வீட்டிலேயோ கொண்டு போய் நீங்கள் பயன்படுத்தி இதன் பயனை பெறுவீர்கள் என எண்ணி, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.